அன்பிற்குரியவர்களே, இன்றைய முழு நிலா இரவில் ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது தியானம். இன்றைய அருள் மூலம் இல்லையா, தியானங்கிற பொழுது பல பல வடிவங்களில் இன்று உலா வருகிறது. தியானத்தை அவரவர்கள் அறிந்த விஷயங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒன்று, தியானிப்பது என்பது ஒரு நிலைப்படுத்துவது. தியானம்ங்கிறதுனா ஒரு நிலைப்படுத்துவது, மனதை ஒரு நிலைப்படுத்தணும். ஆனால் மனம் ஒரு நிலையில் நிற்க வைக்கணும்னா அதுக்கு நிறைய என்ன பண்ணணும், உரம் போடணும். ஒரு கொம்பு ஆடாமல் நிற்கணும்னா ஃபவுண்டேஷன் விட்டுருக்கணும், பேஸ்மெண்ட்டு ரொம்ப பக்காவாக இருக்கணும், அப்போ தான் ஆடாது. தியானம் பண்ணுவதற்கு எல்லாருக்கும் ஆசை தான். எல்லாரும் நினச்ச உடனே தியானம் பண்ணிடலான்னு உடனே இறங்குறாங்க. தண்ணியை பார்த்தா அழகாக இருக்கும், குளிக்கணும்னு ஆசை வரும், குதிச்சிடக்கூடாது, டேஞ்சர் இல்லையா. தண்ணியில் இறங்கணும்னு சொன்னால் முதல்ல தண்ணியை பற்றி தெரியணும், நம்ம உடம்பை பற்றி தெரியணும், தண்ணியில் தாக்கு எவ்வளோ பிடிப்போங்கிறது தெரியணும். அந்த நீச்சல்களை தெரிந்து கொண்டு முறையாக இறங்கணும்னு சொன்னால் தண்ணியில் தண்ணி மேல் நடந்தவர்களும் இருக்கிறார்கள், தண்ணிக்குள் மூழ்கினவர்களும் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் மனுஷங்க தான் இல்லையா. தண்ணியில் நடந்தவர்கள் அவர்கள் மகான்களாக்கி விட்டார். ஏன்னா தன் உடம்பை அந்த நீர் வந்து அழுத்த முடியாமல் அவ்வளவு லேசாக வைத்திருந்தார்கள். அதான் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு, ரஷ்யாவில் வந்து ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த இடத்துல வந்து கல்லுக்கு போட்டாச்சுன்னா தண்ணிக்கு மேலே கல் உள்ளே போக மாட்டேங்குது, மேலே நிற்குதுங்கிறான். அங்கே என்ன ஆகுது, தண்ணியில் அந்த கல் முதல் 1 கிலோ கல்லுக்கு போடுறான், அது மிதக்குது. 2 கிலோ கல்லுக்கு போடுறான், மிதக்குது. 3 கிலோ கல்லுக்கு போடுறான், மிதக்குது, மூழ்க மாட்டேங்குது. தள்ளி தள்ளி பார்க்குறாங்க குச்சியை வச்சு. ஆய்வு நடந்து கொண்டு இருப்பதாக அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு. இப்போ நீர்னுடைய தன்மை என்ன இருக்கும், நீரில் அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கும். ஏன்னா நீர் எதில் இருக்குது, பூமியில் தான் இருக்குது இல்லையா. அந்த பூமியினுடைய ஈர்ப்பு தன்மை, அந்த நீருக்குள்ளே மூழ்காமல் நாம் இருக்கணும்னு சொன்னால் அந்த நீரினுடைய ஈர்ப்புக்கு மேல் நாம் என்ன பண்ணிக்கணும், நம்மளை நிலைப்படுத்த தெரியணும். இப்போ நிறைய பேர் தண்ணியில் மிதப்பாங்க, நல்லா தம் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியாச்சுன்னா தண்ணிக்குள்ளே போக மாட்டாங்க இல்லையா. தண்ணிக்கு மேலே அப்படி மிதந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, மல்லாந்து கடந்து கூட. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த உடம்பை என்ன பண்ணும், தன்வசப்படுத்த தெரிய வேண்டும். அந்த காற்றை வந்து என்ன பண்ணும், ஒரு நிலைப்படுத்துறது. அதே மாதிரி தான் தியானமும். தியானம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்ட மந்திரங்கள்லாம் சொன்னால் தியானம், கண்ணை பொத்திட்டு உட்கார்ந்துருந்தா தியானம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஆரம்ப காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கலாம், அதுக்கு வழிமுறை கிடையாது. அது ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் அப்படி தான் சொன்னால் அந்த குழந்தை படிக்காது. அதுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கணும், அதுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணணும். உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுமா, நீ அது சிலேட் எடுத்து அதுக்கு இஷ்டத்துக்கு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வைக்கும். நான் எழுதிட்டேன் பார்த்தியாங்கோ, ஆமாம் சூப்பராக எழுதிட்டேன்னு ஒரு புத்தகம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்கும், ஒரு ஊக்கம் வரும். ஆனால் அது எழுத்து அல்ல, வடிவம் அல்ல, இருக்கல்கள் கூட எழுத்தாக தோன்றும் அறியாதவர்களுக்கு. அறிந்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், ஏன்னா அது குழந்தையாக இருப்பதால், அதுதான் முக்கியம். அதனால நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு பெரியவங்களை சொன்னீங்கன்னா தப்பு. பெரியவங்களுக்கு தெரியும் அதில் ஒன்றும் இல்லைன்னு, ஆனால் இது குழந்தையாக இருக்குது, குழந்தைக்கு புரியாது. இன்றைய வழிபாடு நிலைகள், வணக்க முறைகள், சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் அப்படிதான். மகான்கள் அதை தாண்டி வந்து விட்டார்கள். மகான்கள் எங்கே வந்துட்டாங்க, அந்த நிலையை கடந்து வந்துட்டாங்க. ஆனால் நிலையை கடந்து வந்ததுக்கு பிறகு
தான் உணர்ந்ததை அப்படியே சொல்லணும். அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். வாங்குறதுக்கு யார் இருக்கணும்? அதே நிலையில் இருக்கிறவங்க தான் வாங்க முடியும். கீழ்நிலையில் உள்ளவனுக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்முலா, இப்போ கெமிஸ்ட்ரியில் ஏதாவது புதுசாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கங்களேன். அப்போ ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா இட் வில் பி ஆல்ரைட். அவன் அவனு சொல்லுவான், இந்த கெமிக்கல் இந்த ரியாக்ஷன் பண்ணோம், இது பண்ணோம், இந்த ரெண்டுக்கும் டைட்ரேஷன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணால் ரெண்டு பேரும் விஷயம் தெரிஞ்சவங்க, மோதிக்கலாம், சொல்லிக்கலாம், அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கெமிஸ்ட்ரியை பற்றியே தெரியாத ஒரு மூணாம் கிளாஸ் பையன் போய் நின்றுக்கிட்டு அந்த ப்ரொஃபஸரோட டிஸ்கஸ் பண்ண போனான்னு எப்படி இருக்கும்? அப்போ அவர் என்ன பண்ணுவார்? இவனை டிஸ்கிரைப் பண்ண மாட்டார். அதான் அதான் பெரியவங்க. அவர் ஒரு ஃபார்ம் சொல்ல சொல்கிறாரு, சிஹெச் ஒரு சிம்பல் மட்டும் சொல்லி கொடுப்பார் இல்லையா? இப்போ குளோரைன் கார்பன், இப்போ சீன் போட்டால் கார்பன், என் போட்டால் நைட்ரஜன், ஓ போட்டால் ஆக்சிஜன். அப்போ இதை மட்டும் சொல்லி கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுறான்? தனக்கு கெமிஸ்ட்ரியை முழுக்க தெரிஞ்ச மாதிரி அவன் பேசுவான். இப்போ ஓ டூ போட்டால் ஆக்சிஜன், ஆக்சிஜன் ரெண்டு பங்கு இருக்குது. இப்போ தண்ணியை பிரித்து காட்டுகிற பொழுது ஹெச் டூ ஓன்னு போடுவாங்க, ஹைட்ரஜன் இல்லையா ரெண்டு பங்கம், ஆக்சிஜன் ஒரு பங்கம் சேர்ந்தால் அந்த மூலக்கூறுகள் சேர்ந்தால் நீராகிவிடும். இதை தெரிஞ்சவனே நாம் சயின்டிஸ்டாக இருக்க முடியுமா? ஆனால் அதை தெரிஞ்சவனே சொல்லுவான், கெமிஸ்ட்ரி தானே இவ்வளோ தானே, இதுன்னா ஹெச் டூஓ ஈஸியாக சொல்லிட்டு போனே. குழந்தைங்க வந்து இங்கிலீஷ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெண்டு மூணு வார்த்தைக்கு முதல் தெரிஞ்சுன்னா வந்தோம், மம்மி கம் சிட், முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவுக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை, என் பிள்ளை இங்கிலீஷ் பேசிட்டு போ, என் பிள்ளை என்ன பண்ணிடுச்சு ஆங்கிலம் பேசிட்டு, இதை வச்சுட்டு அமெரிக்கா விசா வாங்க முடியுமா இல்லையா? தாய்க்கு தெரியும் இது தத்தா புத்த, இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சில வீட்டுகளில் மம்மின்னு சொன்னாலே உச்சி, உள்ளங்காலேருந்து உச்சி வர அப்படியே என் பிள்ளை என்ன மாதிரி தெரியும் அந்த தாய்க்கு. ஆனாலும் இப்படிலாம் ஊக்குவித்தால்தான் அது வளரும். அதனால்தான் மகான்கள் உண்மைகளை உணர்ந்த பிறகு கூட யாரையும் உதாசீனப்படுத்துவதில்லை. என்ன பண்ணுவாங்க வந்து கேட்டால், ரொம்ப மேல்நிலையில் இருக்கவங்கள நான் சொல்கிறேன், கீழே உள்ளவங்க வந்து அதை குத்தம் இதை குத்தம் அது குறை இது குறை அது அவன் யாபாரி, தன்னை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள். இப்போ ஒருவர் ஒரு வகையில் தியானம் பண்ணுறாரு, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் சரி கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ராங், நீங்கள் பக்குவப்படலைன்னு அர்த்தம். அதான் குறை சொல்பவர்களோ குறை அறிவு உடையவர்களாகவே இருப்பார்கள். வேத வாக்கு அப்படி மைண்டில் வச்சுக்கணும். எப்போ அடுத்தவனை நீ குற்றம் சொல்ல போறிய, நீ குறையாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா நிறைவை அவனால் பார்க்க முடியல. அவனால் முடிஞ்சதான் அவன் செய்வான். முடியாதவனை போய் நீ அதை செய்யன்னு சொன்னால் அது யார் தப்பா? அவன் தப்பா உங்க தப்பா? அவனால் என்ன இயலுமோ அதை அவன் செய்வான். அப்போ அதை அக்செப்ட் பண்ணணும். பரவாயில்ல, இப்போ 5 கிலோ தூக்கிட்டான், நீ இப்படி ட்ரை பண்ண தம்பி, நாளைக்கு 10 கிலோ தூக்கலாம், அதுக்கு மேல் போனா. அவன் லிட்டில் பை லிட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுவான், தன்னை உயர்த்து கொள்வான். நீங்கள் முதவே 5 கிலோ அவனால் தூக்க முடியாதா? 5 கிலோ தூக்க முடியாதா? ஏன்னா 5 தடவை சொன்னால் அவன் சோர்ந்து போயிடுவான். ஓ நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம் போல் இருக்குது, நம்ம லைக் இல்லை. இன்னைக்கு உலகளாவிய எல்லா மதங்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா மார்க்கங்களையும் இந்த நிலைப்பாடுகள் தான் இருக்கிறது. அதை நம்ம அதாவது சிந்திக்கணும். அவரவர்கள் அவர்கள் வழிவகுத்த வகைகள் தான் சரி என்று கூறுவதும், இப்படித்தான் அப்படித்தான் என்று கூறுவதும் என்கிற நிலை தான் என்று நான் பலமுறை சொல்லியிருப்பேன். அதாவது தியானிக்கிறதுங்கிற பொழுது ஒரு நிலைப்படுத்தி உட்கார்வது என்பது உடனே என்ன போடுவாங்க, இந்த பாடியினுடைய சிஸ்டத்தை காட்டுவாங்க. பாடியினுடைய சிஸ்டத்தில் 6 ஆதாரம் இருக்கிறது, 7வது ஆதாரம் மேலே. அப்போ அந்த 6 நிலைகளை அவர்கள் கடந்து 7க்கு போகணும். அப்போ முதல்ல அவன் பயிற்சிக்கு போனவனே அவனை என்ன பண்ணுவான், நீ வந்து பாயில் மேட்டை வச்சுக்க, மேட்டில் போட்டு உட்காந்துக்க, அதுக்கு தனியாக ட்ரெஸ் வச்சுக்க, அது செம்ம கூத்தாக இருக்கும். என்ன பண்ணிக்கணும், அது ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கணும், இது போட்டுக்கணும். யோகா போகிறதே ஸ்விம்மிங் போன மாதிரி இல்லையா? அந்த அந்த ட்ரெஸ்ஸு கெட்டப்பே என்னவோ அவங்க
ஒரு குணாக்கு அதுக்கு தேவை கிடையாது. அவன் போகணத்தை விட்டுட்டு இருந்து தியானம் பண்ணவன் ஆற்றலை போயிட்டான். இவன் எப்படி போவான்? ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து போய் உட்காந்துருந்து கண்ணை குத்தி இந்த கை எப்படி வச்சுக்க, அந்த கை எப்படி வச்சுக்க, ரெண்டு காலத்துக்கு மேலே போட்டுக்க, எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அப்புறம் கீழே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அனாகதம், விசுத்தி, ஆக்ஞா, ஆனால் அதை ஒரு படத்தை போட்டு போட்டில் வச்சுக்கிட்டு கீழேருந்து மேலே வர குத்தி கட்டிட்டு இப்போ என்ன பண்ணுற? மூலாதாரத்துலேருந்து எழுப்புற. நம்மளால என்ன பண்ணுவான்? மண புத்திக்குவா. இப்போ மனசில் நினச்சிக்க, மனதில் என்ன நினச்சிக்கணும்? மூலாதாரத்தை நினச்சிக்கணும். மூலாதாரம் வந்து எழும்புது, 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 எழுப்பிட்டா மேலே வந்துட்டா, 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 வந்துட்டு. இவன் வரலன்னு சொன்னா உனக்கு ஆற்றல் இல்லை, நீ லாய்க்கு இல்லைன்றான். வந்துட்டான்னு கேட்டா வேணும் சொல்லணும், வந்துட்டேன்னு சொன்னாதான். ஏன்னா அதை தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்க கற்பனையா நினைச்சுக்கிறீங்க வந்துட்டுது என்ன நினைச்சு அது வந்துடுமா? அதுவே மாயை இல்லையா? அதான் வரலாறு சொன்ன அந்த மாயாத்திரைகளை விளக்கணும். இப்ப இதுல உள்ள உண்மையை நீங்க பாத்தீங்கன்னா படு கேவலமா இருக்கும். உடம்புல தத்துவம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. வியாபாரத்துக்காக இது நடக்கக்கூடிய ஒரு பெரிய நிலைப்பாடு. ஆறு ஆதாரத்தை ஒன்று ஒன்றா எழுப்பி எழுப்பி அப்படியே மேலே ஏறி ஏறி வந்து அப்புறம் இங்கே கண்ணுக்கிட்ட கொண்டு வந்து நெத்தி பொட்டில் கொண்டு வந்து அங்கே நிறுத்தணும். அங்கே நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஞான நிலைக்கு வந்துட்டீங்க. ஆக்ஞா சக்கர சோழலும் அதெல்லாம் கதை. எப்படியே கிளாஸஸ், ஏன்னா அவனுக்கு ஆறு மாதம் ஓட்டினா தான் ஃபீஸு. ஆறு மாதம் வரணுமா? ஒரு நாள் வந்த உடனே இதுதான் போப்பா பொண்ணாக்கு இல்லை போன்னு சொன்னால் அவனுக்கு எங்கே வியாபாரம் இருக்கான், அவன் எங்கே இருப்பான்? அப்போ என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு நிலையாக காட்டுறதுக்கு அந்த ஆறு நிலைகளை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? வடிவமைத்து கொண்டு ஒரு சட்டத்திட்டம் மாதிரி வச்சு உட்கார வச்சு. இப்போ அங்கே உண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். ஆனால் உண்மை நிலை என்னன்னு சொல்லியாச்சுன்னா, மனிதனாக பிறக்கின்ற பொழுதே ஆறாவது ஆதாரத்தில் தான் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆறாவது நிலைக்கு அறிவு நிலை ஆறாவது நிலையில் இருந்தால்தான் இந்த உடம்பே கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் மனசு நிலையில் இல்லை. உங்களுடைய கான்சியஸ் இருக்குத, அந்த கான்சியஸ் வந்து எங்கே இருக்கணும்னா அந்த ஆறில் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இங்கே செயல்படக்கூடிய தகுதி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மனித பிறவியே கிடைக்கும். இப்போ இங்கே இருக்குது அஞ்சில் இருக்கக்கூடிய நிலைன்னு சொன்னால் இந்த உடம்பு வராது, வேளங்கு நிலைகள் வந்துடும். அதுக்கும் கீழே நாலு, அது வேற, மூணு, ஒன்று. இப்படி உங்களுடைய பிறப்புக்கு முன்னாலோட ரகசியமாக இது. இந்த பிறவி எடுப்பதற்கு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறத்தல்ங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி, ஒரு ஜோக் கிடையாது. நம்ம என்ன நினச்சிருக்கோம்? அப்பா அம்மாவும் நம்மளை பெற்று போட்டாங்க. நான் கேட்குற கேள்வி, எந்த தாய் தோப்பனாவது தப்பா நினைக்க கூடாது இல்லையா? சொடக்கு போட்டு சொல்றேன், ஆம்பளப்புல இல்லை. இப்ப எனக்கு பொம்பளப்புல தான் வருது, சொல்லுவானா? ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. என்ன பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு வருஷம் சொன்னார், நாலும் பொட்டையா வந்து மாட்டிக்கிச்சு, ஒரு ஆண் கிடைக்குமா வாய்ப்பு இருக்குதான்னு. ட்ரை பண்ண வேண்டியதான, நாலு பண்ணீங்களே, அஞ்சு அஞ்சும் பண்ணுறேன். அஞ்சும் போட்டேன், அஞ்சாவது குழந்தையும் பெண் குழந்தையாகி போச்சு. இப்போ நான் தான் அப்பா, நான் தான் அம்மாங்கிறதுக்கு எனக்கு, யூ ஆர் நாட் அ மேக்கர், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலை. இப்போ நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஐ எம் ஏ டைரக்டர், ஐ எம் ஏ ப்ரொடியூசர்னு சொன்னால் அது கிளைமேக்ஸ் இப்படி இருக்கும், ஸ்டார்டிங் இப்படி இருக்கும், இத்தனை ரீல் ஓடும், இன்ன இடத்துல காமெடி, இங்கே சாங்ஸ் இருக்குது, இங்கே ஃபைட் இருக்குது இல்லையா, படம் இந்த மாதிரி கான்செப்டில் ஓடிட்டு இருக்குதுன்னு என் இஷ்டத்துக்கு சொல்கிறதெல்லாம் இருந்தால் தான் ஐஎம் ப்ரொடியூசர், ஐஎம் டைரக்டர், ஐஎம் எ மேக்கர். ஒரு ஜார் செய்து கொடுக்குறீங்க, அந்த ஜாரை வந்து செய்து கொடுக்கும் சொல்கிறான், இது அஞ்சு கிலோ வெயிட்டுங்க, இது நல்லா செல்லுன்னு இருக்கோம், தண்ணி வச்சுக்கலாம், பழப்பலான்னு இருக்கும். ஆனால் அந்த அதனுடைய சிஸ்டத்தை முழுக்க சொல்லி அதனுடைய தன்மைகளை விளக்கி சொன்னால் தான் அவன் மேக்கர் இல்லையா? பிறந்த குழந்தை, பிறக்கிற குழந்தை கை கால் நீட்டமாக இருக்குமா, கால் நல்லா இருக்குமா, கண்ணு நல்லா இருக்குமா, மூக்கு நல்லா இருக்குமா, வந்து உளுந்த பிறகு தான் தெரியும். அதுக்கு ஒரு கண்ணு இருந்தால் என்ன பண்ணுவான், ஒன்றரை கண்ணு இருந்தால் என்ன பண்ணுவான்? அப்போ இவன் எப்படி மேக்கர், இவன் எங்கே பெத்தான்னு சொல்கிறது?
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணில் இந்த செம்மறியாடு கூட்டம் மாதிரி ஒருத்தன் போனால் அவன் பின்னாடி போயிட்டே இருக்கிறோம். அதுதான், அதுவே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறோம். பெருமையாக வந்து சொன்னார் ஒரு பெரியவர், 72 வருஷமா பக்தியில் இருக்கேன் ஐயா, எனக்கு 72 வயசு ஆச்சுது, ஓரளவு கோயிலெலாம் சுற்றினேன், எல்லாம் பார்த்துட்டேன், எந்த சாமியாவது பேசிச்சான் அப்படி பார்த்தார் மேலும். சாமியெல்லாம் எப்படி பேசும், அது பேசாது, அப்புறம் ஏன் அங்கே போனீங்க, சாமி பேசாதுன்னு தெரியும் இல்லையா, கடை மூடி இருக்குதுன்னு தெரியுது, கடை வாசலில் போய் நின்றுக்கிட்டு தட்டினா சேட்டு வருவானா காசு தருவானா, கடை தான் மூடி இருக்கேன்னு தெரியுது, சாமி தான் பேசாதுன்னு தெரியுது. இல்லை எல்லாரும் போகிறாங்கல்ல, அப்போ உன் சொந்த அறிவு, நம்ம பக்திக்கு மாறுதல் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி சொன்ன உடனே இது ஏதோ வந்து பகுத்தறிவு இயக்கம், இது வந்து பக்திக்கு மாற்றமாக இல்லையா, நாத்திகம் அல்ல, ஆத்திகத்தின் முதிர்ச்சி தான் நாத்திகம். ஆனால் இவங்க சொல்கிற நாத்திகம் இது அரசியல், இவங்க சொல்கிறது அரசியல். நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ, நான் சொல்லலை சிவவாக்கியம் சொல்கிறேன், நட்டக்கல்லோ பேசுமோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு சொல்கிறார், நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், உள்ள வச்சுட்டு வெளியில் சுற்றியே விடையும் சொல்லிட்டார். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் ஒருவரன்னு சொன்ன மாதிரி எந்த சாமியும் வராது பேசாது, ஆனால் பேசும், எங்க பேசும்னா உன் உள்ள பேசும், எங்க பேசும், உனக்குள் பேசும், பேசிச்சு சித்தர்கள்ட்ட பேசிச்சு, ஏன்னா அந்த பயிற்சி நிலையில் அவர்கள் இருந்தார்கள் இல்லையா. இப்போ நம்ம முத வந்து நிலைக்கு வரேன், இந்த பல ஜென்மங்கள் ஒவ்வொரு ஜென்மால நாம செய்த நன்மை தீமைக்கு தக்கவாறு தான் இந்த பிறப்பு அமைகிறது என்கிறது ஒரு உண்மையான விஷயம். அதுக்குள்ளேயே நிறைய பேர் போறது இல்லை, அப்பா அம்மா செய்த புண்ணியத்தில் நம்மளை பெற்றுட்டாங்க, இதெல்லாம் மாதா செய்ததா அப்பா செய்தது, அது ஊரில் என்ன இருக்குதுன்னா அப்பா வாங்கின கடனை பிள்ளைக்கு மேலே வைக்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டான். உலக பார்வைக்குள்ள விஷயங்கள் வேற, ஞான பார்வைக்குள்ள விஷயங்கள் வேற. ஞானத்தில் வந்து நீங்கள் பிறக்கணும்னு சொன்னால் உங்கள் கர்மா தான், அப்பா கர்மாவோ அம்மா கர்மாவோ கிடையாது, நீங்க எந்த கர்மா வச்சிருக்கிறீங்களோ எவ்வளவு ஃபண்ட் இருக்குதோ அதுக்கு தக்கவாறு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள்ட்ட 6 அறிவு இருந்தால் மனசனா வரலாம். இதுக்கு முந்தின ஜென்மத்தில் 5 அறிவு வச்சிருந்தீங்கன்னா மிருகமா போவீங்க, இல்லை 2 அறிவு தான் இருந்ததுன்னா அதுக்கு தக்கவாறு வருவீங்க. அப்போ உங்கள்ட்ட எவ்வளவு ஸ்டஃப் இருந்ததோ எவ்வளவு ஃபண்ட் இருந்ததோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பிறவியே வாய்க்குது. வர்றது வந்து என்ன வரும், வழிமுறைகள். இப்போ கப்பலில் வரணும்னு சொன்னால் ஒரு ஹார்பர் இருக்கணும், நடுக்கடலில் வந்துடுன்னா சரக்கை இறக்கிட்டு உள்ளே போட்டுட்டு இருக்க முடியாது, ஹார்பர்னு இருந்தால் தான் அங்கே நிறுத்திக்கிட்டு அப்போ தோணியில் கொண்டு வர போக இறக்குமுகங்கள் இருக்கணும். அதே மாதிரி பெற்றவர்கள், இவர்கள் பெற்றார்கள், நம்ம பெற்றதுன்னு சொன்னால் இவங்க உண்டாக்குனதுன்னு கிடையாது, மீனிங் பார்த்துக்கணும், பெற்றவர்கள் பெறுவது எங்கேருந்து, மேலும் பெற்றுக் கொடுத்தார்கள், தே ஆர் மீடியேட்டர்ஸ், பயோமீடியஸ். அப்போ அந்த பெற்றவர்கள் பெற்றுக் கொடுக்கும்போது நாம் மனசனாக வருகிற பொழுது 6வது நிலையில் இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து என்னவாக வர முடியும், மனித நிலைக்கு வர முடியும். 6 அறிவு இல்லைன்னா நீங்கள் மனசனாக பிறக்க முடியாது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம், எப்படி ஐயாவது 6 அறிவுன்னா, இப்போ நான் சாதாரணமாக சொல்கிறேன், இவங்க சொன்ன கதைக்கே வருவான், கதை உண்மைதான், ஆனால் அதை என்ன பண்ணி தான் பாலிஷ் பண்ணி வியாபாரம் ஆக்குறாங்கிறத நான் சொல்கிறேன். 6 ஆதாரம் இருக்கிறது, அது இந்த உடம்புல இருக்கிறது, 6 அறிவு நிலை இருக்கிறது, அது உண்மைதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பஸ்ஸில் ஜேர்னி பண்ணுவோம், பஸ்ஸில் ஜேர்னி பண்ணும்போது பக்கத்தில் ஒருத்தர் பாருங்க, ரோந்த நைட் ஜேர்னிலாம் பார்த்தீங்கன்னா இருந்து அப்படியே தூங்கிதும் என்ன பண்ணுவார், இப்படி நம்ம மேலே விழுவார், கொஞ்சம் நல்லவராக இருந்தா சார்
கொஞ்சம் அப்படி ஆ ஆ ஆம் கதல் எழுந்து உட்கார்ந்து போவார். அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி இருப்பார், பாவம் அவர் என்ன பண்ணார், அப்புறம் டயர்டாயிரம் அப்படியே சாஞ்சி அப்புறம் எழுதுவோம் அப்படிம்பார். இந்த கழுத்து சாயம் தட்டி எழுப்பின உடனே அந்த நினைவு வந்த உடனே என்னாச்சுது, தப்புன்னு தூக்கி இப்படி எழுந்திப்பார். என்ன சொல்றாரா இல்லையா, இப்படி தலையை நிமிந்து நிற்கும் போது அவருடைய நினைவு ஸ்தலம் எங்க இருக்குதுன்னா இங்க நெற்றி பொட்டில் இருக்கு. அந்த நினைவு வந்து குறைகிற பொழுது இந்த இடத்துக்கு பேரு தூக்கஸ்தலம், கனவு ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இது நினைவு ஸ்தலம், இது கனவு ஸ்தலம். கனவு காணக்கூடிய இடங்கள்லாம் இங்க தான். நல்ல தூக்கத்தில் நல்ல கனவு காண்றீங்கன்னா உங்களுடைய நினைவு இறங்கி இங்கே வந்திருக்கு. நெஞ்சுக்கு வந்துட்டுன்னு சொல்லியாச்சுன்னா புரட்ட விட்டுட்டு இருப்பீங்க. அப்படியே தொப்புள்கிட்ட வந்துட்டுன்னு சொல்லியாச்சுன்னா தன்னை மறந்தல்ல தட்டி கிட்டி தான் எழுப்பணும். அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா கும்பகர்ணம் மாதிரி தான், வெட்டி போட்டாதான் அந்த நினைவு இறங்க 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 நிலைப்பாடு மாறும். இப்போ அந்த மேலே இருந்தது அப்படி கொஞ்சம் கீழே இறங்கின உடனே தூக்கும். நீங்களே பாருங்க, சும்மா சாதாரணமாக தூக்கம் வரும்போது கழுத்து டப்புன்னு கீழே தான் விழும். இப்படி நிமிந்து உட்காந்து தூங்கினவன் கிடையாது, தூங்க முடியாது. நிமிந்து இருந்தீங்கன்னா நினைவு ஓடிக்கிட்டே இருக்கும், தூக்கம் வராது. அதனால தூக்கம் வரணும் நமக்கு வரவே இல்லைன்னு உள்ளவங்க என்ன பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் கழுத்தை தொங்க போட்டுக்கிட்டே இருந்தால் தூங்கிடலாம். அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த சுவாசத்தை பார்த்து கொண்டே இரு, அப்படி ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. மூச்சை பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படி தூக்கம் வரும். அந்த மூச்சை பார்க்கும் போது நினைவு கீழே இறங்கிடுச்சு, ஏன்னா மூச்சு மேலே போகலையே, எங்கே போகுது, இப்படிலாம் இறங்குது. அப்போ கீழே நோக்கி அவன் பார்க்க 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 அப்படி தூக்கம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கக்கூடியவன் நேரடியாக இருக்கும்போது நின்று உட்கார்ந்துருக்குறான், அந்த நினைவு அப்படி கொஞ்சம் இறங்குச்சுன்னா கழுத்தை தொங்க போட்டுட்டு தூங்கிடுறான் இல்லையா. அதுக்கும் கீழே போனால் உறக்க நிலை, இதானே இது உண்மை தானே. இப்போ இதை நீங்கள் எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க, நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி இருந்தோம்னா அப்படியே தூக்கம் வரும், அது கழுத்து அப்படி சாயப்படும். இப்படி உட்கார்ந்துருந்து தூங்கிட்டு இருக்கவும் இருக்காது, அப்படி இருந்துட்டு கண்ணை பூத்திட்டு இருக்கான்னு அவன் தியானம் பண்ணுறான்னு அர்த்தம், ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் தூங்கலை, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த உடம்பு குழஞ்சிட்டு சாஞ்சிட்டுன்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ என்னுடைய கேள்வி, நீங்கள் தியானம் கற்றுக்க போகிறீங்க, நல்ல மேட்டை போட்டு விரித்து போட்டான், பாயை போட்டான், அதில் உட்கார வச்சா கையை வச்சுக்கோங்க நின்று உட்காந்துக்கங்கிறான். இப்போ நீங்கள் அவன்கிட்ட போகும்போதெல்லாம் உங்களுடைய கான்சியஸ் எங்கே இருந்தது, நினைவு எங்க இருந்தது? அந்த தியான கிளாஸுக்கு போகும்போது உங்க நினைவு எங்க இருந்தது? இங்கயா 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 எங்க இருந்தது? இங்கதானே இருந்தது. ஆறாவது நிலையில இருந்தாதான் நீங்க நடக்க முடியும், நிமிந்து நிக்க முடியும், ஒருவரோட பேச முடியும், சொல்றது கேட்க முடியும். ஆறுல இருந்தாதான் இல்லையா? அப்போ அந்த ஆறோடு இருக்கும்போது தான் நம்ம போகிறோம் அவங்கள்ட்ட, எனக்கு தியானம் கற்றுக்கணும் ஐயா, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆங்கிறான். அவன் என்ன பண்ணுறான், சரி வா உட்காருங்கிறான், அவன்கிட்ட பேசுகிறோம், நல்லா உட்காரான். அப்போல்லாம் இங்கே தான் இருக்குது, போய் உட்கார்ந்து கண்ணை ஊற்றியாச்சு. இப்போ அவன் சொல்லணும், கண்ணை நல்லா மூடிக்கண்ணா மூடனா. இப்போ நிலையை எங்கேருந்து எடுக்கணுங்கிறான், கீழேருந்து எடுக்கணும். எதை எடுக்கிறது? இது இங்கே தானே இருக்குது. அப்புறம் கீழே ஆறாவது ஆதாரத்துலேருந்து தூக்கு தூக்குனா எதை தூக்குது? கொஞ்சம் ரியலிசமா சிந்திச்சு பாருங்க, இதுதான் ஆறாவது இல்லையா, அது உண்மை. இதுதான் நம்ம பேசிட்டு போனோம், அவர்கிட்ட பேசுறோம், எல்லாம் சொல்றோம், ஆறுல தான் இருக்கிறோம். இங்க இருந்தாதான் காது கேட்கும், கண்ணு பார்க்கும், வாய் பேசும், மூட சிந்திக்கும், உடம்பு நிமிந்து நிற்கும். இப்ப அவன் என்ன சொல்றான், இங்க கண்ணை போத்திட்டு நீ இங்க இருந்து நினைச்சுக்க, இப்ப கீழே இருந்து மூலாதாரத்தை எழுப்பி வந்துகிட்டே இருக்கு, எழுப்பு நினைக்கல, அங்கேயும் நினைக்கதான் சொல்றான், கான்சியஸோட தான் இருக்க சொல்றான். ஆனா என்ன கத்துதாரேன்னு சொல்றான், மூலாதாரத்தை எழுப்புறேன்னு சொல்லி நம்மகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். நம்மளால என்ன பண்ணுவான், நீங்க கற்பனை இல்லை, அது மனிதனுடைய அந்த மூளையினுடைய சக்தி ஆற்றல் இருக்கு பாருங்க, அதீதமானது, ரொம்ப அற்புதமானது. இவனுடைய படைப்புக்கு நிகர் கிடையவே செய்யாது. அதனாலதான் இவன் இறைவனுக்கு ஈக்குவல் போக போறான். ஆறுல இருந்து ஏழுக்கு தாவிட்டான்னா தெய்வம் இல்லை. ஆறுலேருந்து எங்கே போகணும், ஏழுக்கு சகசரத்துக்கு போகணும். ஏன்னா அவ்வளவு ஆற்றல் அவனுக்கு வரும். அப்போ கண்ணை போத்திட்டு சிலவங்க பார்த்தீங்கன்னா போதும், கண்ணை போத்துனா நல்ல மனநிலை இருந்தேன்னா மகான்கள் கண்ணுக்கு தெரிவாங்க.
இவன் படைக்கக்கூடியவன். அப்போ இவனை கண்ணை பொத்திட்டு அதை எழுப்புதுன்னா இவன் எழுப்புதுன்னு நினைச்சா அது எழுப்பின மாதிரி தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? மூலாதாரம் எழுப்பின மாதிரி இருக்கும். அப்போ மூலாதாரம் அடுத்த ரெண்டு கேத்து, மூணு கேத்து, நாலு கேத்து, அஞ்சு கேத்து, ஆறு கேத்து. இது ஒரு சுகம், இது ஒரு மயக்கம். இந்த சுகத்துக்கு இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன் அவங்களில் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல. அவர் அந்த அமைப்பு பேர் நான் சொல்லலை. அவர் அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டேன், அவங்க தூங்கிட்டாவது போகிறாங்கல்ல, அந்த சுகம் அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? எல்லாம் வந்து உட்காருது, சேரில் உட்காந்தாச்சு, நல்லா உட்காந்தாச்சு. ஏஸ் ஸ்டார்ட், கண்ணை பொத்திக்கணும்னா கண்ணை பொத்தியாச்சு. அரை மணி நேரம் தியானம் ஓடுது. எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்ல தூங்கி சூப்பர் தூக்கம். திடீர்னு பெல்லு, அரை மணி முடிஞ்சோன்னா குரு எல்லாம் எந்திச்சாச்சு. ஆ, தியானம் முடிந்தது, எல்லாரும் எழுந்திங்க, எஸ் ஓகே. வெளியில் வரவங்கள்ட்ட எப்படி இருந்து? சூப்பராக இருந்து. ஏன்னா வீட்டில் நிம்மதியாக தூங்க விடுறாளா? வீட்டில் தூங்க முடியுதா? ஏகப்பட்ட பிரச்சனை. இங்கே வந்த முறை பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியாக தூங்கினேன். இது போதும் சார் எனக்கு, ஐம் ஹாப்பி. இவனை எங்கே போய் அடிக்கிறது? ஏன்னா இவன் என்ன நினைக்கிறான்? இது அது ஒன்றும் இல்லாதவனுக்கு, இந்த தங்கமே இல்லாதவங்களுக்கு கவரிங் கிடைச்சா எப்படி இருக்கும்? தங்கமே இல்லாதவனு கவரிங் தான், கண் நிறைஞ்சு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒன்றும் இல்லாதவங்களுக்கு அந்த தூங்கினா அது ஒரு நிம்மதியின உடனே அது தியானம் அல்ல. ஒரு ரூட்டை மாற்றிட்டானா இந்த சுகத்தில் போயிட்டான்னு சொன்னால், அடப்போ சார் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து நான் பாட்டுக்கு எங்கனாலும் உட்காந்துருவான், உட்காந்து அழகாக தூங்குவான், தூங்கி முடிச்சுட்டு எந்திரிச்சு போவான். அறிவு வேலை செய்யணும். நீ தியானம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது முன்னாடி போயிட்டு வந்திருக்கவங்கெல்லாம் தெரியணும், பின்னாடி வர்றவங்க யாருன்னு தெரியணும். நாலு திசையிலையும் அந்த அறிவு வேலை செய்திருக்கும். அதுதான் தியானம். தன்னை மறந்த நிலையில் இருந்த ஒண்ணுமே நடக்குது தெரியல ஆயின்னு சொன்னால் அது தியானம் அல்ல. நல்ல யோசிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க தன்னை மறந்த நிலைன்னு. தன்னை மறந்த இல்லை, ஹோமோ தான், ஹோமோவில் கிடக்குறான், தன்னை மறந்தா இருக்கான், அதை தியானம்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆறு சாவித்திரி ஒரு மூணு வருஷம் ஹோமோவில் கிடந்த, மூணு வருஷம் ஆறு வருஷம் ஹோமோவில் கிடந்தாங்க, நல்ல தியானம் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னை மறந்து இருப்பது அல்ல, அறிவோடு இருப்பது, அதான் அறிவு துயில், அதான் தியானம். அப்போ ஒவ்வொரு நிலைப்பாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு மந்திரம், அம்பாள் மந்திரத்தை சொல்லிக்க, சிவன் மந்திரத்தை சொல்லிக்க, நாராயண மந்திரத்தை எட்டு எழுத்தை சொல்லு, அஞ்சு எழுத்தை சொல்லு, இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீ எட்டு எழுத்து சொல்லலாம், அஞ்சு எழுத்து சொல்லலாம், ஆறு எழுத்து சொல்லலாம், ஒன்பது எழுத்து சொல்லலாம், இல்லை பதினாலு எழுத்து சேர்த்து சொல்லிக்கலாம், உன் வசதிக்கு தக்கவாறு இல்லையா, உன்னுடைய கர்மாக்கு தக்கவாறு. பட் அதெல்லாம் என்னன்னா, நீங்க ஒரு நிலைப்படுறது வர, அதாவது சைல்டிஷ்னஸ் எப்போ ஒரு மெச்சூரிட்டி வருகிறதோ, ஒரு மேஜர் ஆகுறீங்களோ, அப்போ நிலைப்பாடை மாற்றணும். ஒண்ணுமே தெரியாம இருக்கிற பொழுது இந்த பயணம் ஓகே, ஆனா நம்ம எதுக்கு இந்த பயணம் போறோங்கிறத முதல் தெரியணும். இறைநிலையே தெரியணும், பிரபஞ்சத்தை பத்தி தெரியணும், படிப்பின் தன்மைகளை தெரியணும், இந்த பிறப்புக்கு ஏன் காரணம்னு தெரியணும், இன்னும் பிறக்காத நிலைக்கு வேணும், நமக்கு ஆற்றல் வேணும், எல்லா காரியத்தையும் ஈஸியா சமாளிக்கணும், சாதிக்கணும். அப்போ அங்க என்ன வேணும்? அறிவு வேணும். அந்த அறிவை பெறுவதற்குத்தான் இந்த தியானம். மண்ணை பொறுத்த அளவு, மண்ணை பொறுத்த அளவுக்கு அறிவை பெறுவதற்காக தான் தியானம். நன்றாக ஞாபகம். அந்த அறிவை பெற முடியாத நிலைகள் எல்லாம் தியானம் அல்ல. இவ்வளவுதான் சிம்பிள். நீ தியானிக்கிறேன்னு சொன்னா உனக்கு அறிவு என்ன பண்ணும்? அதுதான் அறிவுயில்னு சொல்லுவாங்க. அந்த தியான நிலையை என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவுயில், அறிவோடு தூங்குகிறது. தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம். தூங்கணும், ஆனா அந்த தூக்கம் எப்படி இருக்கணும்? வெட்ட வெளியில அப்படி நடக்கிறதெல்லாம் தெரியற மாதிரி இருக்கணும்.
நம்மால் கண்ணை பூத்திட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான், உள்ள வந்தானுங்க பீரோல இருக்கெல்லாம் எடுத்து எல்லாம் கடத்திட்டு போயிட்டான். இவன் என்ன சொல்றான், உள்ள தியானத்துல தான் நான் என்ன பண்றது, என்ன பிரயோஜனம் போயிடுச்சா. சில நேரம் இவனை அந்த வடிவேல் காப்பிட்டா இவனையும் தூக்கி போட்டு என்ன பண்ணிடுவான், நடு சந்திர உண்டு சேரோட எடுத்து வச்சிருவான், இவன் தியானம் பண்ணிட்டே இருப்பான். இது தியானமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறிவை பெறுவதற்காகத்தான் இந்த பயணம், அறிவு தான். அறிவு இல்லாத இடத்துல இறங்கவே கூடாது. அவன் போனாங்க சார், அவங்கெல்லாம் போனாங்க சார், ஊரே போகுது சார், அவ்வளோ பேர் முட்டா பையன்னு வச்சுக்க, நீ ஏன் பின்னாடி போற? ஒரு ஊரில் படிக்கவே இல்லை, நாங்கள் படிக்க மாட்டோம்னா அவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், தெரியாமல் இருக்கும், அவனுடைய கர்மா அப்படி இருக்கும். அதில் ஒருத்தன் படிச்சுட்டு வந்துட்டானா அவன் வாழ்க்கை மாறிடுமா இல்லையா? அந்த அறிவு நிலை வந்து ரொம்ப முக்கியம், அறிவு தான் தேடும். அந்த அறிவுக்கு என்ன வேணும்னா இந்த தியான பயிற்சி. அப்போ ஒரு நிலைப்படுத்துதல், அப்போ ஒரு நிலைப்படுத்துதல்ங்கிறது வந்து உடம்பினுடைய நிலையே கிடையாது, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தியானத்திற்கு உடம்பு ஒரு பொருட்டு அல்ல, அதான் முதல். இவங்க எங்க பிடிச்சுக்கிறாங்க, அதாவது ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் அப்படியே சாயுதுன்னு வச்சுக்கோங்க, அது சாயாம இருக்கிறதுக்கு அதுக்கு கொம்பு கொடுப்பாங்க, ஒரு நட்டுவாங்க இல்லையா, நட்டுனா அந்த கொடி சாயாம இருக்கும், தாங்கிக்கும் போகும். இவன் என்ன பண்றான், அந்த கொம்பை நட்டிட்டு உரம்லாம் எதுக்கு போடுறான், உரத்தை எதுக்கு போடுறான், கொம்புக்கு போடுறான். ஏன்னா இதுதானே பிடிச்சிக்கிட்டு இருக்குது, கொம்புக்கு நல்ல பெயிண்ட் அடிச்சான், கீழே ஃபவுண்டேஷன் போட்டான், உரத்தை போட்டான், எல்லாம் பண்ணிட்டே இருந்தான், செடி கொஞ்சம் நல்லா காஞ்சி போச்சு, கொம்பு தான் நிற்கும். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த உடம்பை உடம்பு பாதுகாக்கணும். உடம்பை ஏன் பாதுகாக்கணும், திருமூலர் அங்கே தான் வருவார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, அந்த உயிரை பாதுகாப்பதற்குத்தான் இந்த உடம்பு இல்லையா. தியான பயிற்சிக்கு இந்த உடம்பு முக்கியம் அல்ல, இதுதான் உண்மை. ஏன்னா தியானம் என்பது மனதை என்ன பண்ணும், ஓட விடாம ஆட விடாம அதை அமைதிப்படுத்தணும். மனம் அமைதியாகிற பொழுது அறிவு வரும். இப்போ அது எப்படின்னா ஒரு இருளும் ஒளியும் மாதிரி, இங்கே வெளிச்சம் இருந்தால் இருள் இருக்காது, லைட் ஆஃப் பண்ணிட்டா இருள் வந்துடும், அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இங்கே இருளை கொண்டு வரணும்னா என்ன பண்ணும், எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட் ஃபுல் டார்க்னஸ், ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, நம்ம கொஞ்சம் வெளிச்சம் வேணும், ஆ ஒரு மெழுகு திரி பத்துப்பா, இல்லை ஒரு டார்ச் லைட் ஐடி, இல்லை சுவிட்சை போடு வெளிச்சம். இதே மாதிரி அந்த மைண்டை நீங்கள் வந்து அமைதிப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் டப்புனா அறிவு, மைண்டு வேலை செய்யலை அது ரெஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அறிவு எந்திரிச்சிடும். மைண்டு வேலை பார்க்குறேன்னு சொல்லியாச்சுன்னா, மனம் வேலை பார்க்குறேன்னு சொன்னால் அறிவு என்ன பண்ணிடும், அது உட்காந்துக்கும், அது செய்ய. இருளையும் ஒளியையும் ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், மனதையும் அறிவும் எடுக்கின்ற பொழுது ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது, நோ சான்ஸ். நமக்கு ஆசை என்ன இருக்கு, அதுவும் வேணும் இதுவும் வேணும், நம்மளாக தானே கேட்பான், எதை ஒன்றில் சேரவே மாட்டான். அது கொஞ்சம் இருக்கட்டும் சார், இருளும் கொஞ்சம் இருக்கட்டும் சார், கொஞ்சம் ஒளியும் இருக்கட்டும். ஏன்னா வாழ்க்கையை நம்ம எப்படி வடிவமைச்சிருக்கிறோம்னா, நல்லவனா ஆகணும்னு சொல்லி தப்பு தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எல்லா தப்பும் பண்ணுவோம், ஆனா நல்லவனா இருக்கணும், நல்லவனா இருக்கிறேன். நல்லவன் கெட்டவன்கிற பொழுது ரெண்டு ஒன்னா இருக்கவே முடியாது, ஒண்ணு நீ நல்லவன் அல்லது கெட்டவன். ஆனா நம்ம எப்படி இருப்போம், ரெண்டு காம்பினேஷன் இருக்கும், அதுல கெட்டது கூடுதலா நல்லது கூடுதலாக பொறுத்து நீங்கள் நல்லவனா கெட்டவனா நம்ம சொல்லிட்டு இருப்போம். கெட்டது உள்ளே வந்துட்டாலே நீங்கள் நல்லவன் இல்லை, பாலில் ஒரு துளி விஷம் போட்டாலும் சரி தானே, டோட்டல் பால் காலி தானே, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும், ஒன்று நீங்கள் நல்லவனாக இருக்கணும் அல்லது கெட்டவனாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் மனம் வேலை செய்ய வேண்டும் அல்லது அறிவு வேலை செய்ய வேண்டும். மனதுக்கு வேலை செய்ய கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அறிவுக்கு வேலை இல்லை, அது என்ன பண்ணிடும், சைலண்ட் ஆயிடும்,
இதைத்தான் திருமூல சொல்லுவார். நீ சித்திக்காத, நீ உன் மைண்டு படி நான் அதை செய்யறேன் இப்படி செய்ய அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் ஆசைப்படாத சொல்றான். அறிவை பிடிச்சுக்க, அறிவுக்கு எவன் எங்க போவான், அதுக்குதான் குருவை பிடிச்சுக்கான். குருவை சார்ந்துட்டான்னு சொன்னா குருனுடைய அறிவு வேலை செய்திருக்கும், நீ உன் பாட்டு சைலண்டா போகலாம். இந்த கண்ணு தெரியாதவன் ஒருத்தனை கோலை பிடிச்சிக்கிட்டு போனா அந்த கோல் வழிகாட்டுக்குது, அது பாட்டு போயிட்டே இருக்கான். இவனுக்கு வேற சிந்தனையே கிடையாது, கையை பிடிச்சிட்டு அவன் பாட்டு வந்துகிட்டே இருப்பான் பின்னாடி, அப்படி போகணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கையை கொடுத்துக்கிட்டு அவரை பிடிச்சி இழுக்க பார்ப்போம். அவர் இப்படி போனார்னா ஏன் பின்னாடி வா, நான் செய்யறது தான் சரி, என் ஆசைப்படி தான் நடக்கணும். ஒரு காலத்துலையும் தேர முடியாது, ஏன்னா உங்க சிந்தனை கர்ம சிந்தனை. உங்க மனம் போல வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை முழுமை அடையாது. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு குரு என்ன சொல்றாரோ அதுதான், அதுதான் அறிவு. அந்த புறம் அப்படியே சாய தெரியும். ஆனா உலகத்துல எப்படி இருக்குதுன்னா, சாமி கும்பிடுறதே எதுக்கான, சாமிக்காக இல்ல நமக்காக தானே கும்பிடுறோம். சாமிக்காக யாராவது கும்பிடுறாங்களா கோயில்ல? பாத்துக்கப்பா, நீ தான்ப்பா பொறுப்பு, உங்கள்கிட்ட உடனே சொல்லிட்டேன் பாத்துக்க, அவ்வளவுதான். இவர் மேட்ருக்கு இறங்கிடுறாரு, அவர் எல்லாம் முடிச்சு கொடுக்கணுமா. வடபழனி முருகர் வந்து என்ன பண்ணோம், எல்லாத்தையும் இவருக்கு முடிச்சு கொடுக்கணும். அப்படி ஒரு ஐதீகமான ஒரு நம்பிக்கை. இதை கேட்டா என்ன சொல்லுவான், எவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறேன். ரெண்டு விஷயங்கள்ல இவனுக்கு டவுன் ஆயிட்டுனா அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டான், வடபழனியே விட்டுருவான். அடுத்தால என்ன பண்ணுவான், ஆஞ்சநேயர் பக்கம் போயிடுவான். சாமிக்காக போகல, ஆசாமிக்காக தான் போறான். அப்ப எப்படி உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும், அதுதான் நான் முதல்ல கேட்கறது. பொதுவாக வரக்கூடியவங்களும் அப்போ இப்போ கேட்கறது இல்லை, ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு யாரும் பார்த்து சொல்லலை. நீ வர்றது உண்மையான ஞானம் பெற வரியா, உண்மையை தெரிய வரியா, இல்லை இருக்கிறத ஓட்ட வரியா, ரெண்டு கேள்வி தான். இல்லை இருக்கிறது அப்போ வெரி குட் வா, டெய்லி வா உட்காருப்போ, உபதேசம் ஓடிக்கிட்டே இருக்கோம், எப் பிடிக்கிற அளவு பிடிச்சிக்க எல்லாம் போய்க்க. எனக்கு உண்மை தான் வேணும், எனக்கு ஆற்றல் தான் வேணும், அது தெரியணும், அதுக்கு தான் இருக்கிறேன். அது வேற கிளாஸ். ஏன்னா நீங்க விரும்பாம உங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க எந்த அளவுக்கு விரும்புறீங்களோ அதுக்கு தக்கவாறு தான். நீங்க எதை தேடுகிறீர்களோ அதை அடைவீர்கள். தேட்டமே இல்லாம இருக்கும்போது கடன் பிரச்சனைக்கு வந்து உட்கார்ந்துருப்பான், அவன்கிட்ட விடிய விடிய உட்கார்ந்துருக்கான். அவன்கிட்ட போய் நீ மன அடுக்கு போய் அறிவடுக்கு போய் மேல பேர்லாம் இறைவன்கிட்ட பேர்லாம்னா நாளை காலில கதவு தட்டுவானா? அவன்கிட்ட போறது எப்படி, அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போறது எப்படிம்மா? அவன் சிந்தனை முழுக்க அதான் ஓடும். ஏன்னா இன்னைக்கு மண்ணில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறது, கல்யாணம் இல்லாமல் இருக்கிறது, பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, உறவுகளை சண்டை சச்சரவு, இதுதான் 99%. அந்த 1% என்னவா இருக்குன்னு சொன்னா அதையும் சொல்லிடுறேன். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு முழுக்க ஆற்றல் வேணும் வேணும். என்னன்னா அது ஒரு கடன் எடுத்துனா ஈஸியா இருக்கும் இல்லையா, அங்கே எங்கே போகிறான், சம்பாதிக்கிட்டு தான் ஓடும். ஆற்றலை பெறணும் எங்களுடைய சிந்தனை இல்லை. அதனால்தான் இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவ உனக்கு என்ன தேவை சார், ஒன்றும் இல்லை சார், எனக்கு நல்லா யோகா வேணும், ஆ வெரி குட், இல்லை கொஞ்சம் மெடிடேஷன் வேணும், இல்லை நான் இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கணும், ஆ அதுக்கு மாந்திரிகம் தகுடு அது இது இப்படி தான் போச்சுதுன்னு தவிர உண்மையான அறிவை பெறுவதற்குள்ள வழிமுறைகள் இல்லை. அதை நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க எதிர்பார்த்தது அங்க கிடைக்கும். நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதுதான். குழந்தை வந்து பேசிக்கிட்டே இருக்குது, தப்பு தப்பா பேசுது, முத கொஞ்சம் அதை ரசிச்சுக்கிட்டே இருப்போம், சரியும்போம். லைஃப் லாங் வந்து பப்பு பப்புன்னா பருப்புக்கு, சின்ன குழந்தையா இருக்கும்போது பப்புன்னு சொன்னா கரெக்டு, ஒரு கப்பு எடுத்து கொடுக்கலாம். அது 18 வயசுக்கு பிறகும் பப்பு கொடுத்து ஏன்னா பட்டுன்னு வச்சுக்கணும், அப்போ அது வளர்ச்சி வரும், திசை திருப்பணும். ஆனால் இங்கே என்ன ஆகி போச்சுன்னா திசை திருப்பவில்லை. அப்படி திசை திருப்புறவங்களை இவங்க திசை திருப்பிடுறாங்க. இப்போ வள்ளலாருக்கு நடந்தது அதுதான், வள்ளற் பெருமானுக்கு நடந்த நிகழ்வு அதுதான்.
முதல் எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டத்தில் இருந்தார், எல்லா சாமியும் கும்பிட்டாரு, எல்லா பாடலும் பாடினாரு, அந்த நிலைகள் எல்லாம் போயிட்டு இருந்தாரு, தியானம் அது இதெல்லாம் எல்லா நிலையும் எல்லாம் ஓகே தான். ஆனா நிலை கடக்க 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 அவரது உண்மையை உணர 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 பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்றாங்க, இது இப்படி பத்தாதுப்பா, முதல்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், பக்கத்துல ஒருத்தன் இருக்கிறான், முதல்ல படிச்சுக்கிட்டு இருந்தான்னா கேட்டுட்டே இருப்பேன், சரி அப்படிதான் படிப்பான் போல் இருக்குது, ஸ்கூல் போகாதவனா இருப்பான் சொல்லிட்டு மெதுவா, தம்பி நீ இது ஸ்கூல் போயிருக்கீங்களா, என்ன படிச்சிருங்க, பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் சார். அப்படியா, பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்படி சொல்றேன், சேர்த்து வாசிப்பா. இப்போ என்ன பண்ணுவான், அம்மா அம்மா அந்த சேர்த்து வாசியும் அவனை சுத்தி காட்டினா இப்போ என்ன பண்ணுவான், அம்மான்னு சொல்லுவான். இப்போ பக்கத்தில் உள்ளவனே கேட்குறேன், நீ என்ன பண்ணா, இப்போ பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கேன், அம்மான்னு சொல்லக்கூடாது, சைலண்டாக படிக்க கற்றுக்கணும், என்ன பண்ணா அப்படி புரட்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் உள்ள அது. அப்போ அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ இருக்கிறவனா எந்திரிச்சு ஓடுற மாதிரி கத்துனா யார் இருப்பா, அப்போ உன்னுடைய தரத்துக்கு தக்கவாறு தான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் உள்ளவங்களை அவங்க தகுதிக்கு தக்கவாறு இந்த உண்மைகளை ஞானத்தை கொடுக்கின்ற பொழுது அதை பெற தயார் இல்லை, அதனால என்ன பண்ணார், விட்டுட்டு போயிட்டார், பலன் பெற முடியல. அப்ப பலன் பெறணும்னா நீங்க என்ன பண்ணும், நீங்கள் தகுதியாக வேண்டும், உங்களுடைய விருப்பம் வரணும். விஷயம் தெரிஞ்சாதானே சார் அதை கேட்க முடியும், விஷயமே தெரியலன்னா என்ன பண்றதுக்கு என்கிற ஒரு சிந்தனை வரும், அப்படின்னு ஒண்ணு இருக்குதானே தெரியாதுன்னா, அதுக்கு தான் எல்லா ஞானிகளும் ஊடகமாக மறைத்து வைத்திருப்பார்கள், நேரடியாக சொல்ல மாட்டார்கள். எல்லா சித்திரப்பாடல்லையும் இருக்கும், எல்லா சித்திரப்பாடல்கள்லையும் உண்மைகள் இருக்கும், ஆனால் நேரடியாக கொடுக்கணும், ஏன்னா நீங்க எந்த தரம்னு தெரியாது, உங்க தரத்துக்கு தக்கவாறு உங்க கர்மாவுக்கு தக்கவாறு நீங்க உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு, நான் சாமி கும்பிட்டதெல்லாம் போதும்பா, 15 வருஷம் 20 வருஷம் நான் கும்பிட்டாச்சு, அது ஒரு பக்கம் கூத்து நடந்துகிட்டு இருக்குது, உண்மை எனக்கு வேணும், உண்மையிலேயே சாமி இருக்குதா, சாமி பேசுதா, சாமியோட நான் பேச முடியுமா, நான் நினைச்சது நடக்குமா, எனக்கு ஆற்றல் வருமா, எனக்கு ஐ கேன் கெட் பவர், அப்படி சிந்தனை வரும்போது இதுக்கு திருமூலர் என்ன சொல்றாரு, சூவாக்கியர் என்ன சொல்றாரு, பட்டினத்தார் என்ன சொல்றாரு, வள்ளலார் என்ன சொல்றாருன்னு தேடுனீங்கன்னா அங்க இருக்கும், அப்போ அந்த பாடல் உங்களுக்கு மாற்றி தெரியும். முதல் வந்து சாதாரண பாடலா இருக்கும், பக்தி பாடல் மாதிரி ஓடும், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், உங்க தேடுதலுக்கு தக்கவா இருக்கும். அதனால யாரையுமே குறை சொல்லக்கூடாது, எந்த அமைப்பையும் குறை சொல்லக்கூடாது, அவங்கவுங்க அந்த குற்றம் சொல்வது தப்பு, அவங்கவுங்க நிலைப்பாட்டுக்கு தக்கவாறு அவங்க சூழலுக்கு தக்கவாறு அதை எதை சொல்லி கொண்டிருந்தார்கள், வளர்த்து கொண்டிருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் உண்மை நிலை வேறு, அந்த உண்மையை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தியானம் என்பது பல மந்திரங்களை சொல்வது அல்ல, தியானத்திற்கு இப்படி நெஞ்சை நிமித்துக்கிட்டு தலைகீழ இப்படி நிற்கணும், இல்லை சொல்லுவாங்க முதுகு தண்டு நிமிந்து நிற்கணும், கழுத்தை அப்படி தூக்கிக்கிட்டு அப்படி உட்கார்ந்து இருந்தாதான், இது இதெல்லாம் போஸ்டர், அதாவது இது வந்து என்னது, ஆசன், உடம்பை நிலைப்படுத்துவதற்குரிய ஆசன், உடம்புக்கும் மனதுக்கும் சம்பந்தமே இல்லை, உடம்பை வந்து நீங்க நிலை மனதுக்கு உள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த உடம்பு காணாம போயிடும், உடம்பு காணாம போயிடும், படுத்து கிடந்து தியானம் பண்ணலாம், சாஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணலாம், எப்படி இருந்து நீங்கள் தியானம் பண்ணலாம், தியானம் பண்ணணும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அது உண்மையான தியானத்துக்கு போகாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் முதல் என்ன பண்ணுவாங்கன்னா படுத்து கணம் தூங்கிடுவான், சாஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா கனவு காண ஆரம்பிச்சிருவான், அப்போ தியானம் பண்ண போகிறோன்னு ஒரு உணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லி கொடுத்தது. நீ 90 வருஷம் நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னால் முதுகு தண்டு பலமாக இருக்கும், உடம்பு சிரமமாக இருக்கும், ஆனால் தியானம் கைகூடாது, தியானம் இதுக்கு அப்பால் இருக்கிறது, இந்த உடம்பை தாண்டி இருக்கிறது, அதனால தான் ஞாபகம் வச்சு. அப்போ உடம்பை தாண்டி எங்க இருக்கு, வெளியில் இருக்கிறது, எப்படி சார் நான் இது உடம்பு வெளியில் இருந்ததுன்னா, இப்போ தான் அவனுக்கு உண்மைகளை சொல்லிக் கொடுக்கணும், உயிர் எங்கே இருக்குது, உயிர் எங்கே இருக்குது, உள்ளே இருக்கா வெளியே இருக்குதா, வெளியில் இருக்கு, அவன் உன் உயிரே உங்கள்கிட்ட இல்லை வெளியில் கிடக்குதுன்னு அவனுக்கு உணர வைத்தால் அப்போ தான் உண்மை வகுப்பு ஆரம்பிக்கும். இப்போ சொல்லிக் கொடுக்கணும்னா என்ன சொல்கிறான்,
மூச்சு போச்சுன்னா ஆள் போச்சு பேச்சு போச்சுங்கிறான். எங்க இருக்குது? அதுக்கு தான், அதுக்கு நான் கேள்வி கேட்டது பதில் சொல்றேன். உடம்புக்குள்ள மூச்சு இருக்குதுன்னு சொன்னா மூக்கு பொத்திக்க, காதை பொத்திக்க, வாயை பொத்திக்க, 9 துவாரத்தையும் பொத்திட்டு உட்காரு. உயிர் எங்க இருக்கும்? உள்ளதானே இருக்கணும், வெளியில போகக்கூடாத, போகக்கூடாது இல்ல. அப்ப எத்தனை வருஷம் வாழலாம்? எண்ட்லெஸ் இல்லையா? இன்ஃபினிட். ஆயுளுக்கு வரம்பே கிடையாது. எப்போ பொத்திட்டு இருந்தா அப்படிதானே அர்த்தம்? இப்போ பொத்தி பாருங்க, பொட்டுன்னு போயிடலாம். அவன் சொல்லி கொடுத்தா தப்பு தானே? உள்ள இருக்கு, உள்ள இருக்குன்னா அப்ப தப்பான ரூட்ல போனா என்னைக்கு போய் அடைவீங்க? கரெக்டான ரூட்ல போனாதான் அந்த டெஸ்டினேஷன் போக முடியும். நீங்க ரூட்டு தப்பா போனா உடம்பை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான், தியானம் வராது. உடம்பை பார்த்துக்கிட்டு இருந்தா தியானம் வராது. ஆனா உடம்பு வேணும், உடம்பு வேணும். உள்ளம் பெருங்கோயில், உன் உடம்பு ஆலயம், உன் உடம்பு ஆலயம், கோயில் தான். வெறும் கோயிலை கும்பிட்டுட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. சாமி இருக்கணும் இல்லையா? சொல்லிட்டாரா? உள்ளம் பெருங்கோயில், உன் உடம்பு ஆலயம், வள்ளல் புறாருக்கு வாய்க்கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு. கள்ள புலனைந்து காலா மணிவிளக்கு, அவ்வளவுதான். அப்ப இது வந்து ஒரு கோயில் தான். சாமி எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அந்த சாமியை கும்பிடணும், அந்த சாமிகிட்ட இருந்து அருள் கிடைக்கணும், அப்பதான் பலன். கோயிலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தா இந்த செக்கு மாடு சுத்திக்கிட்டே இருக்கும். இவன் என்ன நினைச்சுக்கிட்டா, மாடு சுத்துனா என்ன வந்துருண்டோ அப்படின்னு கொம்புல மாட்டை மட்டும் சுத்தி சுத்த போட்டுட்டே இருந்தான். எது எது போடல? எள்ளு போடல. இவன் கணக்குல என்ன இருக்குது? சுத்தி தானே என்ன வருது? இது சுத்திக்கிட்டே தானே இருக்கு. எத்தனை காலையில இருந்து உட்கார்ந்துட்டு அது சுத்திக்கிட்டே இருக்குது. சாயங்காலம் ஆச்சுது, கல்ல பார்த்தா ஒன்னே காணும். அப்பங்காரன் வந்தார், என்னடான்னு, மாடு சுத்திட்டுதான் இருந்தது, காலையில நான் சுத்திட்டு தான் இருக்கிறேன்மா. முட்டா பயிலுக்கு என்ன தெரியணும்? மாடு சுத்தவும் செய்யணும், அங்க என்ன இருக்கணும்? எள்ளையும் போட்டிருக்கணும். இது சுத்துறதே அது அரைகிறதுக்கு தான். அப்பதான் என்ன வடிகட்ட முடியும். அப்ப இந்த உடம்பு இருக்கிறது எதுக்குன்னா, அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய இறையை உணர்வதற்கு. அந்த இறையே விட்டுட்டான், உள்ளத்துல இருக்குங்கிறதையும் விட்டுட்டான். இப்ப எதை மட்டும் முடிச்சுக்கிட்டான்? உடம்ப மட்டும் முடிச்சுட்டான். அதே மாதிரிதான் கோயில். வெறும் கோயிலை சுத்துறதுனால பயன் இல்லை இல்லையா? அப்ப இந்த உடம்பு வேணும், உடம்பு வேண்டான்னு சொல்லலை. உடம்பு இல்லைன்னா போச்சு, எல்லாம் போச்சு. பட் இதையும் பாதுகாத்துக்கணும். பட் கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்கணும்? மெயின் உயிரில் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் உயிர் வாழ்க்கை. நம்ம உயிரை விட்டுட்டு உடல் வாழ்க்கை தான் வாழ்றோம். நம்ம வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உடல் வாழ்க்கை. நல்லா சாப்பிட்றது, நல்லா ட்ரெஸ் பண்ணுறது இல்லையா, ஓடுறது, சாடுறது, ஆடுறது, பாடுறது, எல்லாம் உடம்பை சார்ந்து தான் இருக்குது. உயிருக்கு உயிர் எங்கே இருக்குன்னு தெரியாது, அப்புறம்லாம் பார்க்கணும். நீ உயிரை உணராதவரை, உயிர் தன்மையை தெரியாதவரை இந்த வாழ்க்கையின் ரகசியம் தெரியாது, இறை அனுபவம் கிடைக்காது, சித்து வராது. இதுதான் ஒன்று. அப்போ நமக்கு என்ன தெரியும்னா, உயிர் பற்றிய ரகசியங்கள் தெரியணும். அதுதான் தியானம். அதை தியானிக்க வேண்டும். தியானம்னா நினைவோடு இருத்தல். நன்றாக ஞாபகம். தியானம் பண்ணுறதுன்னு சொன்னால் நினைவோடு இருத்தல், எதையாவது ஒன்று நினைச்சிட்டு இருக்கணும். அந்த அறிவாக இருக்க வேண்டும், அப்போதான் அது பலன் கொடுக்கும். அறிவு சிந்தனையில் இருக்கணும். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் முழுக்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுவும் ஒரு தியானம் தான். இதுவும் என்ன தியானம்? அறிவு விழிச்சிட்டு இருக்குது, அதை வாங்கி கொண்டே இருக்குது, வேற சிந்தனை இல்லாமல் இருக்குது. ஆனால் இதை கேட்காம டைம் எத்தனை மணிக்கு முடிப்பார், இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே? இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் என்ன இருக்குது? ஏன்னா மனசு அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தனா அதுக்கு பேர் தியானம் இல்லை.
அதான் அந்த சார்ந்த ஒழுகல், உங்க சிந்தனைகளை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்க சிந்திக்கவே கூடாது. என்ன பண்ணிருந்தோம், நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன வழிகாட்டுறீங்க, நீங்க என்ன விரும்புறீங்க, என்ன குருவை சார். நல்ல தியானம் என்பது சிந்தனை அற்றிருத்தல், நல்ல தியானம் என்பது சிந்தனை அற்றிருத்தல். உங்க சுய சிந்தனை இருக்கக்கூடாது, குரு சிந்தனையில வாழும், அதுதான் தியானம். இப்ப குரு சொல்றார், போய் அந்த மாட்டை விரட்டிட்டு வாப்பா, விரட்டிட்டே இருக்கணும், மாடை விரட்டிட்டே இருக்கணும், இதுவும் தியானம். இதுக்கு பேர் என்ன பேரு, இதுவும் தியானம். என்ன தியானம்னா கண்ணை பூத்திட்டு இந்த கண்ணை மேல ஏத்திக்கிட்டு இப்படி அந்த கண்ணை பிடிக்கிறது பார்க்கணும் சொல்லவங்களை, அப்படியே ஏத்தி 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 பார்ப்பாங்க, அது சொருகிச்சுன்னா அவ்வளவுதான், அப்புறம் தூக்கிட்டு தான் போகணும். கண்ணை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, கண்களை மூடிக்கொண்டு தியானம் பண்ணுவது சிறப்பு. ஏன்னா வெளியில் உள்ளது உள்ள வரக்கூடாதுங்கிறது தான் கண்ணை மூடணும். திறந்து இருந்தால் வெளியில் உள்ள சிந்தனைகள்லாம் வந்துடும், கண்ணை மூடிட்டுன்னா எவன் போன என்ன எதா என்ன அவன் வாடு. கண்களை அப்படி சைலண்டா சாஃப்டா அப்படி க்ளோஸ் பண்ணும் இல்லையா. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நிலைகள் உள்ளது, ஆனா முதல் நிலைக்கு உங்களுக்கு சொல்றேன், முதல் நிலை உயர்ந்த நிலை எதுன்னு சொல்லியாச்சுன்னா சிந்தனையே அத்திருத்தல். போய் அதை போய் செய்துட்டு வா, இதை செய்துட்டு வா, அப்படி இரு, நீ அங்க உட்காரு, நீ அதை செய், இதை செய்யன்னு சொன்னா செய்துட்டே இருக்கணும். ஒரு குருட போனாங்க, குருட போன உடனே அவரு சொன்னாராம், காலையிலிருந்து அந்த சூரிய மதியம் வர்றது வர அந்த குளத்தில் உள்ள தண்ணி எடுத்து இந்த கூட்டையில் விட்டுக்கிட்டு இருக்கணும், அப்புறம் சூரியன் சாய்கிற பொழுது இந்த குட்டையில் உள்ள தண்ணியெலாம் எடுத்து எங்கே விடணும், அந்த குளத்தில் விடணும். இதை பண்ணிக்கிட்டே இரு, நான் எப்போ நிறுத்துன்னு சொல்லணும்னா அது வர நீ என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது, நீ செய்துட்டு இருக்கணும்னா போனானுங்க. இதை விட்டு இங்கே விட்டான் சூரியன் ஏதாச்சும், அப்புறம் எங்கே விட்டான், அடுத்த நாள் வந்தான். டேய் இது என்ன வேலையாடா, அவர் வேலை கிட்ட நம்மள்கிட்ட சொன்னார் இந்த தண்ணி அங்கே விடணுமா அந்த தண்ணி விடணுமா, ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி இருக்கணும், இங்கே விட்டுட்டு பழையபடி இங்கே தானே விட்டுட்டு இருக்கிறான், இந்த தண்ணி என்ன பண்ணுறான், இங்கே இருந்து விடுறான், இங்கே இருந்துங்க விடுறான், இதையே செய்துக்கிட்டு இருந்தா இந்த குரு லாய்க்கு இல்லை. பார்ப்போம், கிளம்பிட்டான், விட்டு போயிட்டான். ஏன்னா இவன் சிந்தனை ஓட்டுனா, இவன் அங்கே தேடுறான், அதில் என்ன இருக்குது, அவர் சொன்னது உண்மைதானா, இதில் என்ன பலன் இருக்குது, இந்த தண்ணி இங்கே விட்டு இங்கே தண்ணி அங்கே விடுறது இதில் என்ன கிடைக்க போகுது இல்லையா, இதில் என்ன கிடைக்க போகுது. இப்போ அவனுக்கு அவன் சிந்தனையில் இருக்கிறது வர அது தண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இங்கே இருந்து விடுறது, அப்புறம் இங்கேருந்து விடுறது, அப்புறம் அடுத்த நாள் ஆகுறது, இது என்னைக்கு தான் முடிவு, அடுத்த கேள்வி, இது என்னைக்கு முடியும், இதனால் என்ன லாபம், இதுக்கு பேர் தியானமா இல்லை இதுக்கு பேர் தொண்டா. அவர் என்ன பண்ணுறாரு, ஆசிரமத்தில் சீடர்களோடு கிடந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாம் ஓடவும் ஜாடவும் பாடவுமா இருக்காங்க. ஆனால் இவனை கொண்டு எங்கே விட்டாங்க, தண்ணி எதுக்கு இங்கே விடு இங்கே இருந்து அங்கே விடுன்னு வேலைக்கார மாதிரி ஆக்கி விட்டாரு. அவன் மைண்டில் என்ன ஓடும், நம்மளை ஓரம் கட்டிட்டாரு, நமக்கு என்ன பண்ணல, நம்மளை தனி ஆளாக்கிட்டாரு, இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, அங்க இருந்தா சந்தோஷமா இருக்கும், அங்க சீடர்களோட எப்படி இருக்குது, அவன் சிந்தனை வந்தது, விட்டுட்டு ஓடிட்டான், செய்த தொண்டு பலன் எடுத்து போச்சு, தொண்டு பலன் எடுத்து போச்சு. வேற ஒருத்தவங்க அவன்கிட்டையும் கேட்குறார், நீ ஞானத்தை விரும்புறியா, இது ஐயா சாமி எனக்கு ஞானம் தான் வேணும், அப்போ ஒன்று பண்ணு, அவர் குட்டை இருக்குது அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்து குட்டையில் விடு, குட்டையிலேருந்து குளத்துக்கு விடு, இது பண்ணிக்கிட்டே இரு, நான் சொல்கிற வரேன் நிறுத்தாது. இவன் போனான் பண்ணான், இங்கேருந்து விடுறது அங்கேருந்து விடுறது, 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு, ஆளு வயசாகி போச்சு. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு 14-15 வருஷம் ஓடிட்டே இருக்குது, எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை, எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. இப்போ இவர் அங்கிருந்து வந்தார், கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு பிறகு செய்துட்டு இருக்கிறியான்னு
என்ன சாமி சொன்னீங்க, எல்லாம் நீங்க செய்துட்டு இருக்கீங்க, நான் என்ன செய்யறேன்? தன்னை மறந்துட்டான். இதை செய்யறான், நம்ம செய்யறோம், நம்ம செய்யறோங்கிறதே போச்சு. என்ன ஆகி போச்சு? இங்க இருந்து விடுறது, அங்க இருந்து விடுறது, எல்லாம் முழுக்க மறந்துட்டான். சொன்னதை செய்துட்டு இருந்தான் அவ்வளவுதான். இப்ப சொன்னார், நீ எல்லா பிறவியும் கடந்துட்ட, எல்லா பிறவியும் நீ கடந்தாச்சு, உனக்கு முக்தின்னார். அப்படி சொன்னார், கண்ணு திறந்துச்சு. இப்போ பார்த்தா வானலோகத்தில் தெய்வ கணங்கள் தெரியுது, எல்லாம் தெரியுது. இந்த மன்னனுடைய வாழ்க்கை அவனுக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு ஏன்னா முழுக்க சரண்டர். இது நான் சொல்லக்கூடிய சித்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ அப்பர் பெருமான்னு சொல்லியிருப்பார், உளவாரப்படன் இருப்பார், கோயிலில் போய் பெருகிட்டு இருக்குது, சாமி கும்பிடத விட்டு பெருக சொல்லிட்டு நம்ம கும்பகாரன் ஆகிறான்னா என்னாச்சு? உன்னுடைய தத்துவத்திற்கு ஓன் கர்மாக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும். எல்லாரும் ஒரே மாதிரி புண்ணியம் தேட முடியாது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். ஒருத்தன் பணம் இருக்கும், பணத்தை கொடுப்பான், ஒருத்தன் உடம்பு இருக்கும், உழைப்பை கொடுப்பான், ஒருத்தன் அறிவு இருக்கும், அறிவை கொடுப்பான். அவங்களுடைய கர்மாக்கு தக்கவாறு. ஆனா எதுவானாலும் குருவின் ஆணை தான் முக்கியம், குரு வழிகாட்டுதல் முக்கியம். அதனால்தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, சிவ தொண்டு செய்வது என்பது நேர சாமியை கும்பிட்டுட்டு கழுவிட்டு இருக்கிறது அல்ல, வரவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்றது, பெருக்கிறது, புட்டுறது, வேலை செய்யறது. அந்த நேரங்கள்ல நம்ம வேலை செய்யறோம், நம்ம அடிமையான சிந்தனை இருக்கக்கூடாது. அதுக்கு தான் எல்லாம் நடத்த பெறுகிறது. இப்ப பிறகியே நீங்க நினைச்சா பிறந்திருக்கிறீங்க, அது கொடுக்கப்பட்டது. அதான் பட்டதார் சொன்ன மாதிரி, எத்தனை எத்தனை ஜென்மமோ, இனி எத்தனை எத்தனை பிறவியோ, இனிமேல் தெரியாது. இப்போ இதுவரை எவ்வளோ கடந்தோம் தான், எவ்வளோ போக போகிறோன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கணும்? மௌனம், மௌனம் சிறந்தது. அப்போ அந்த மௌனத்தினுடைய வாசலை யார் மூட வேண்டும்? குருபுரான் வரணும். அதான் மௌன முத்திரை குருவிடமிருந்து பெறணும்னு வாக்குறது. அப்போ குரு என்ன பண்ணார்? அமைதியா. இதுக்கு ஒரு உதாரணம் அப்படியே பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதன் ஆரம்ப காலத்தில் அவ்வளவு பக்தி பாடுனார்னா எல்லா மாமியர்களும் பக்கத்தில் உட்கார்ந்துருவாங்க, அவ்வளவு குரல் சுத்த சாயில பாடுவார். முருகர் மேல அவ்வளவு பக்தி, கோயில் கோயிலாக போய் பாடுறார், ஆளும் நல்லா அழகாக ஆஜானுபாவாக இருப்பார். ஆனால் அந்த மாதிரி பாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அவருக்கு எந்தவித ஆற்றலும் கிடைக்கவில்லை, பலனும் கிடைக்கவில்லை. என்ன கிடைச்சது? நோய் கிடைச்சது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு பக்தியில் போறவங்க எல்லாம் கர்மாவை தேடி கொண்டிருக்கிறார்களே தவிர கர்மாவை கழித்து கொண்டிருக்கவில்லை. என்ன ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வழிகாட்டுதல் இருந்தாதான், ஒரு கைடு இல்லாம நீங்க ரிசர்ச் பண்ண முடியாது. கைடு வேணும், வழிகாட்டுதல் வேணும். அப்போ அருணகிரிநாதருக்கு குரு மாற்றார். நான் அந்த கதையெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் இழுத்துறோம், அது போகல. குரு கிடைக்கிறார். குரு என்ன சொல்றாரு? சொல்லற சும்மா இரு, நீ அங்கங்கெல்லாம் சுத்தாத, பாடாத, ஆடாத, எல்லா மேலையும் க்ளோஸ் பண்ணிட்டு கம்மனு உட்கார். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கம்மனு கிடங்கிற மாதிரி. அந்த குரு என்ன சொன்னாரு? அருணகிரிநாதர் சொல் அற சும்மா இரு, அது அவரே சொல்வார், சொல்லற சும்மா இரு என செப்பினான். உடனே மறு நிமிஷம் எந்த பேச்சும் இல்லாம அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு உட்கார்ந்தார். 6 ஆண்டுகள் 6 வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் கண்ணை பொத்திருப்போம், போயிட்டாரா போயிட்டாரா, இல்லை கிளம்பிடுவோம். போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவான்? அவர் இருக்க சொன்ன அப்புறம் ரெண்டாவது வந்து உட்காருவான், போவான் வருவான், எல்லா கூத்தும் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவர் அந்த சிந்தனைக்கே இடம் கொடுக்கல. எனக்கிட்ட ஆணை அதுதான், நான் என்ன பண்ணோம் அதை செய்யணும், அவ்வளவுதான். அப்படியே குருவை சார்ந்துட்டார், இவர் சிந்தனையே வைக்கல. 6 வருஷம் தவம் பண்ணார், உடம்புல இருந்த நோய் எல்லாம் போனது, சித்து அட்டமா சித்து அவருக்கு மாட்டுச்சு. என்ன கிடைச்சது? 8 வித சித்திகள் மாட்டுச்சு. செத்து கிடக்கணும், எழுப்புறது, கூடு விட்டு கூடு பாயிருது, இடம் விட்டு இடம் தாகுறது, எல்லாம் ஆற்றணும். எப்போ கிடைச்சது? குருவை சார்ந்து அமைதியாக, அது ஒரு தொண்டு தான்.
நீங்க நல்லா நினைக்கணும், அந்த தொண்டை பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க முடிவு பண்ணக்கூடாது. குரு உங்களுக்கு எதை பணிக்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யும். அது எதுவும் இருக்கலாம், பிச்சை எடுத்துட்டு வா போகணும், உண்மையா நீங்க அதுல இறங்கணும். நானா? நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? நான் யாரு? உனக்கு வேணா நான் பொங்கி தரேன், நான் போட்டு தரேன், எங்க வீட்டுல இருக்குது, என் சொந்தக்காரர் இருக்காங்க, நான் செய்வேன். நான் எப்படி பிச்சை எடுக்கணும்? ஏன்னா அந்த குரு சிஷிய வேலைக்கு ஆகாது. பட்டணக்கார்ட்ட வந்து பத்திரகிரியார் மாட்டுறாரு, சாமியே எனக்கு உபதேசம் கொடுங்கன்னாரு, இந்தான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அப்படியே திருவடத்தையும் கையில கொடுத்து திருத்தருவா போய் முதல் பிச்சை எடுத்துட்டு வேற எதுவுமே சொல்லல, சரி சாமின்னு போயிட்டான். போய் பிச்சை எடுத்துட்டு வர்றது வந்த உடனே முதல் பாகம் அவருக்கு தான், எடுத்ததெல்லாம் அவன் திகிறது முத யாரு? அதான் குரு. அங்க நம்மாள் என்னப்பா, எல்லாம் நாங்க செய்து முத அவர் திக்கிற வரை பார்த்துக்கிட்டு இருக்கணுமாமா, மைண்ட் ஓடும், அங்கே நீங்க விழுந்துருவீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துல சுத்தமாய்கொண்டு சுத்தமாய்கொண்டு வந்தாதான் தியானம் கிடைக்கும். ஏன்னா அந்த மனதில் இருக்கக்கூடிய கசடு, அழுக்கு, குறும்பு, கொடூரம், எல்லாம் கேவலங்கள் எல்லாம் போகணும். சும்மா போகாது, மிக்சியில போட்டு அரைச்சாலும் போகாது இல்லையா? அந்த மனதில் உள்ள போகணும்னு சொன்னா உபதேசம், உபதேசம் கேட்டு 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 உபதேசம் ரொம்ப முக்கியம். அதுதான் சுத்தப்படுத்தும். அந்த மன சுத்தத்துக்கு பிறகுதான் அறிவு வெளிச்சமே வரும். நீங்க அதுக்கு முன்னாடி கண்ணை பொத்திட்டு நிறைய பாத்தீங்கன்னா உடனே கண்ணை பொத்திடுவான், மனம் ஒடுங்கவே ஒடுங்காது. தப்புன்னு என்னன்னா கோயில் நிறைய பெரிய கோயில்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியிலே உட்காந்துருப்பான், அவங்க அவங்க இடிச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எங்க தியானம் வரும்? கண்ணை பொத்தலாம், உனக்கு கண்ணு இருந்தா. எந்த கண்ணு? அகக்கண்ணு இருக்கும். அப்ப நீ எங்க கண்ணை பொத்தினாலும் உனக்கு காட்சி கிடைக்கும் தெரியும். நீ ஊன கண்ணை வச்சு முகநக நட்பது நட்பன்று அகநக நட்பதே நட்பு. அகக்கண் மூலமாக நீ நட்பு கொள்ள வேண்டும் இறையோடு, குருவோடு. இந்த கண்ணை வச்சு பிரயோஜனமே கிடையாது. இது என்ன பண்ணும்? அளக்கும் குருவை. அவர் பாரு, அவர் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாரு, அவர் சூப்பரா இருக்கிறார், அவர் அப்படி பண்றாரு. இந்த கணக்கு ஓடிட்டு உன் மனம் என்ன ஆகும் இல்லையா? அங்கேயும் நீங்க தப்பு பண்ணிருவீங்க, விழுந்துருவீங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை வேலையை செய்ய சொல்ல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கானு. குரு எப்படி இருக்காரு? அவரு உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு, சீடர்கள்லாம் வேலை செய்யறாங்க, இது என்ன கூத்து? அவரு உட்கார்ந்துக்கிறாரு, அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறார், நம்ம மட்டும் ஏன் செய்யணும்? முடிஞ்சு போச்சு, அங்கே உங்கள் தொண்டு பலனற்று போயிடும். இதிலெல்லாம் இந்த தப்பிச்சு தப்பிச்சு வரணும், உங்கள் சிந்தனையாற்று வரணும். சொல்லப்பட்டது செய்யணும். நீ எதை பணித்தாயோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அப்போ தான் மனம் அடங்கும், அந்த அறிவு விழிக்கும். அந்த பயிற்சியை தான் முதல் எடுக்கணும், அதுதான் தியானம். அதை விட்டுட்டு நிறைய புஸ்தகத்தை வாங்கி வச்சுட்டு அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் படிக்கலாம், தப்பு கிடையாது, எல்லா ஸ்தோத்திரமும் படிக்கலாம், எல்லா மந்திரமும் படிக்கலாம், அதுவும் சந்தோஷம்தான். ஆனால் அறிவை விழிக்க வைப்பதற்கு அதில் வாய்ப்பு கிடையாது, அதை மட்டும்தான் நினச்சிக்கணும். கொஞ்ச நேரம் பிரச்சனையிலேருந்து மீள்றதுக்கு நீங்கள் மந்திரங்கள் படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் பிரச்சனை சால்வ் ஆகாது. மைண்டை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, உங்கள் கதை படிக்கிற மாதிரி, பிரச்சனைக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி, கடைக்காரனுக்கு பயந்து தியேட்டரில் போய் உட்காந்துருக்கிற மாதிரி, எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? படம் முடிஞ்சாலும் வெளியே விட்டுருவான். இவன் வெளியே வரும்போது வாசல் எடுப்பான் அவன் பைக்கை வச்சுக்கிட்டு, ஏன்னா ஏற்கனவே போனதை எவனும் சொல்லியிருப்பான், அந்த தேட்டரில் தான் இருக்கிறான்னு ஸ்பீடு போயிடுவான். அதனால இந்த மந்திரம் சொல்வது அதெல்லாம் உங்களுடைய பக்குவத்திற்கு தக்கவாறு நீங்கள் செய்யலாம். அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. குழந்தையாக இருந்தால் பருப்பை பப்புங்க, நீங்கள் விவரமாக இருந்தால் பருப்புன்னு சொல்லுவீங்க, அது உங்கள் தன்மை. ஆனால் இதுதான் தியானம், இதுதான் முடிவு, இதுதான் கரெக்டுன்னு இஸ்வாஸ் ஹேஸ்பின்னு தெரிஞ்சுனா இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இசு தெரியும், வாஸ் தெரியும், ஹேஸ் தெரியும், பீன் தெரியும், இங்கிலீஷ் கிராமர் முடிஞ்சு போச்சுன்னா போச்சு. அடுத்த நிலை, அடுத்த நிலை. அதனால நீங்க குழந்தை தன்மையா இருக்கும்போது என்ன தப்பு பண்ணாலும் எக்ஸ்கியூஸ், அதுக்கு என்ன உண்டு, பட் வளர்ச்சி கிடையாது. எந்த மகான்களும் உங்களை சபிக்க மாட்டார்கள்,
ஆனா அறிவு வந்ததுக்கு பிறகு இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது தண்டனைக்குரியது. விவரம் வந்ததுக்கு பிறகும் நீங்க அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது தரையில ஊந்து ஊந்து போனா பார்க்க அழகா இருக்கும், சிரிப்பா இருக்கும். எத்தனை வயசுல? 3 மாசம், 4 மாசத்துல. 4 வயசுலையும் ஊந்துக்கிட்டே கிடந்தான்னு வச்சுக்கோங்க, முதுகுல 4 சாத்து சாத்தணும், அப்பதான் முதுகெழுத்து. அப்புறம் தூக்கணும் குழந்தைய, நடக்க வைக்கணும், ஓட வைக்கணும் இல்லையா, அந்தந்த பருவத்துல அதை அடையணும் இல்லையா. அதனால் தியானம்ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க, கண்ணை பூத்திட்டு இருக்கிறதுனாலயோ கண்ட மந்திரங்களை சொல்றதுனாலயோ, கீழே இருந்து மேலே ஏற்றுறேன், மேலே இருந்து கீழே இறக்குறேன்னு சொல்றது, இந்த யோக நிலைகள், அந்த நிலைகள், இதெல்லாம் ஒவ்வொரு வழிமுறைகள், அது மார்க்க நிலைகள். அதை தப்பு சரின்னு சொல்ற நிலைக்கு நாம போக வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். உண்மையை தெரிகின்ற பொழுது தியானம் என்பது எதுவென்றால் மனதை ஒடுங்க செய்து அறிவை விழிக்க செய்ய வேண்டும். அப்போ அறிவு விழிக்கிறதுக்கு முன்னால மனதை ஒடுக்கக்கூடிய வேலை வேண்டும். மனதை ஒடுக்கிற வேலை என்பது நல்ல உபதேசங்கள் கேட்பது, மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் அறுப்பது. சந்தேகம் இருக்கக்கூடிய இருக்கவே கூடாது, டவுட்ஸ் இருக்கக்கூடாது, நமக்குன்னு சிந்தனை இருக்கக்கூடாது. அதான் அடுத்தது, முதல் கட்டத்தில் மனதில் என்ன இருக்கணும், உபதேசம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அடுத்த கட்டம் சந்தேகங்களை தீர்த்து கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்குன்னு சிந்தனை அற்ற நிலை இருக்க வேண்டும், என்ன சொன்னாலும் சரிதான். எஸ் எஸ் எஸ். அதனால நீங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு இருப்பார், பக்கத்தில் இருக்கவே இப்படிதான் இருப்பான், வாயை பொத்திட்டு தான் இருப்பான், பேசவே கூடாது, என்ன சொன்னாலும் சரி. எஸ் தலையாட்டில், இந்த தலையாட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் நம்ம கிண்டல் பண்ணுவோம், உன் அறிவு வேலை செய்யணும், உனக்கு விவரம் கிடையாது, அவர் சொல்றதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்க. வெளியில சொல்லுவாங்க, உனக்கு புத்தி இல்லை, உனக்கு புத்தி இல்லையா, அவர் சொன்னது மட்டும் கேட்டுகிட்டே இருக்கிற, நீ என்னைக்கு உருப்படுவ, நீ இப்படி தான் போவ. ஆனால் அவங்களுக்கு இந்த ரகசியங்கள் தெரியாது, அவங்க உலக ரீதியாக பார்க்குறாங்க. உலக வாழ்க்கைங்கிறது வந்து கர்ம வாழ்க்கை, கர்மாவில் இருக்கவன் கர்மாவாக தான் பார்ப்பான், ஆனால் ஞானத்தில் இருக்கிறவன் தான் அந்த கர்மாவை தாண்டி பார்ப்பான். அவங்களுக்கு தான் உண்மை தெரியும். வள்ளலார் திருவொற்றியூர் கோயிலிருந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வாரார், நடந்து போயிட்டு இருக்கிறார், அந்த தேரடி தெருல ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு அம்மன சாமியார் படுத்திருக்கிறார். இவர் அப்படி பார்க்குறார், போகிறவன் வரவனெல்லாம் கழுத போகுது, நாய் போகுது, பேய் போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் வள்ளலாக போகுது, இப்போ தான் மனுஷன் போகிறான்டான்னார், சொல்லிட்டு கை தட்டினார், மனுஷன் போகிறான்டா பாருங்க எல்லாரும். அப்போ அவருக்கு தெரியுது அந்த மனிதத்தன்மை முழுமையாக, மீதியெல்லாம் மற்ற எப்படி இருக்குது மற்றவங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாதே. நீங்கள் என்ன நினச்சிங்க, நான் இப்படி நான் அப்படி, ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி இருந்தது தெரியாது, இனிமே வரப்போகிறது தெரியாது, இப்போ எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு கணிப்பு வச்சுருப்பீங்க, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், என் கல்யாணம் ஆகிட்டு என்ன குழந்தை கொடுத்துட்டு, இது உன் கர்மா கொடுத்துட்ருக்கு, நீ கொடுக்கல, இது எது கொடுத்தது, உன் கர்மா உனக்கு வேண்டியது கொடுத்தது, அது நடந்துக்கிட்டு இருக்குது, நீ இப்போ என்ன செய்கிறேங்கிற கேள்வி, அது வேணும் புரியாது, அந்த பாடம் வராது. அப்போ அதுக்கு குரு வந்தால் தான் அல்பாபெட்லேருந்து விளக்கி சொல்ல முடியும். எனவே ஞான பயிற்சி என்பது தனி, நன்றாக ஞாபகம் வச்சுங்க. பக்தி நிலைங்கிறது அது எல்லாருமே இஷ்டத்துக்கு போகலாம். ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் அதை நிறுத்திக்கிறேன். இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா, சாதாரணமாக அந்த உலக நிலை எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தன் வந்து ஒரு மகான்டையோ சாமியார்டையோ ஒரு குருபிரான்டையோ, நான் இறைவனை பார்க்க முடியுமா, இறைவனை பார்க்க முடியுமா, இறைவன் எங்கே இருக்கிறாரு, இறைவனை காட்ட முடியுமா, இறைவனோட நான் பேச முடியுமா, எல்லாரும் கேட்குறோமா இல்லையா, எல்லாருக்கும் அந்த நினைவு இருக்கிறது, அந்த ஆசை இருக்கிறது. இன்னைக்கு பக்தி அப்படிதான் உங்களை கொண்டு விட்டுருக்குது. ஒரு மகான்கிட்ட போய் கேட்குறீங்க, ஒரு சாமியாண்ட கேட்குறீங்க, நான் இறைவனை பார்க்க முடியுமா, இறைவன்ட்ட சேர்ந்துட முடியுமா, இறைவன்ட்ட பேரலாமா, அடிப்படை அறிவே நமக்கு தெரியல. உங்களுக்கு சயின்ஸ் தெரியணும்னு சொன்னா நீங்க ஃபண்டமெண்டல் இருந்து படிச்சுட்டு போகணும். ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் நீங்க பேச போகணும்னு சொன்னா இல்லையா, சயின்ஸை பத்தி தெரிஞ்சாதான் அவரோட பேச முடியும். அவரு இந்த ஆசிட் இப்படி, இது இப்படி, இது இப்படின்னு சொல்லுவார், உன்னை விலைக்கு சொல்ல முடியும். இறைவன்ங்கிறது நீ என்ன நினைச்சுக்கிட்ட,
பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரியா, சாதாரண மாதிரியா? பிரபஞ்சத்திற்கே இல்லையா, ஹோல் யூனிவர்ஸ். இப்ப இதனுடைய படைப்பு காப்பு நிலைகளை இருக்கக்கூடிய அந்த பரம் எப்படி இருக்கும்? அப்ப அதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா? அதை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அந்த அடிப்படை சிந்தனையே நமக்கு கொடுக்காம முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. இறைவன் பேர்லாமா, இரண்டு பேருவீங்களா, காட்டிடுவீங்களா, என்ன கூட்டு பேருவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சயின்ஸ் தெரியனாலே நீ ஒரு பிளஸ் டூ முடிச்சு, ஒரு டிகிரி முடிச்சு, ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சு தான் ஒரு ஆய்வு ரிசர்ச் யூனிட்டுக்குள்ள போக முடியும். அதான ஃபண்டமெண்டல். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஒரு தியரி எடுக்கிறீங்கன்னா பேசிக்காவே உங்களுக்கு என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். அதில் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகி மேலே போனால் தான் போக முடியும். ஒரு சயின்ஸில் அப்படி தான். அப்போ அதை விட மோசமாக ஞானம்ங்கிறது. அப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? குருட்ட தொண்டு பண்ணி அடிநிலையிலிருந்து உண்மைகளை தெரிந்து 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 போய் அதுக்கு பிறகு தானே இறைநிலைக்கு போக முடியும், இறை தேடுதலுக்கு போக முடியும். அந்த அறிவை நம்ம இழந்துட்டோமே. நம்ம என்ன நினச்சிருக்கோம், போனால் நேராக போயிடல, நீ பக்தி அப்படி தான் ஆக்கி விட்டுருக்கு. யாரையாவது சாமியாரப்ப தான் கும்பிட்டு எனக்கும் ஆசையாக இருக்கு இறைவனை பார்க்கணும், இறைவன் போகணும், எப்போ போல எங்கே இருக்காரு, எவ்வளோ முட்டாள்தனமாக கேட்குறோம். அதுக்கு நம்ம தகுதியா? அந்த இறைவனுடைய ஆற்றல் எவ்வளவு, அதனுடைய பலன் என்ன, அந்த சிந்தனையும் நமக்கு இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கா இல்லையா? இந்த ஆசை யார் உண்டாக்குனா? இந்த சமூகமும் இந்த தத்துவங்களும் மனோமயமாக்கி வச்சிருக்கிறோம், அறிவு மயமாக்கவில்லை, உண்மையை உங்களுக்கு உணர்த்தவில்லை. இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொண்டு அடிப்படை நிலையில் இருந்து அறிவு நோக்கி பயணிக்கின்ற பொழுதுதான் உண்மைகள் தெரியும், ஆற்றல் கிடைக்கும், நினைத்தது நடக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்வு உண்டு, எல்லா பிரச்சனையும் தீர்வு உண்டு, தீர்வு இல்லாததே கிடையாது. மண்ணை பொறுத்த அளவுக்கு எல்லாம் எவ்ரி திங் கேன் பி பாசிபிள், பட் அது அந்த எஃபர்ட் வந்து அது முறையாக இருக்கணும். ஒரு கதவு இருக்குது, கதவை திறக்கலாம், அதுக்கு கரெக்டாக கீ போட்டா இல்லையா, லாக் போட்டீங்கன்னா போயிடும். அது லாக்குக்கு இரும்பு தான் வேணும்னு இல்லை, பார்வையே போதும். அந்த பார்வையில் அந்த இரும்பு சத்து போச்சுன்னா அது திறந்துடும். மூச்சு மூச்சு காற்று ஊதுவாங்க, ஊதுனா அது வந்து அயனிஸ்டை மாற்றிடுவாங்க, அந்த ஊதுற காற்றே அங்கே உபயோக செய்யும். அவன் அந்த ஆற்றலில் இருக்கும். நீ போப்பா, அவனை பாஸ் ஆயிரும்பா, கிடைக்கும்பா, போனால் கரெக்டாக இருக்கும். உங்கள் வாக்கு பள்ளியிலும் இருக்கும். இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னா ஞானத்தில் கிடைக்கும், அறிவுபூர்வமாக போகும்போது கிடைக்கும். மன ஆசையில் மனப்பூர்வமாக பக்தி நிலையில் போகின்ற பொழுது அது குழந்தைத்தனம், சைல்ட்லிஸ்னஸ். அதை மட்டும் உணர்ந்துங்க. பக்தி மையத்தில் செல்வது, சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் எல்லாம் சைல்ட்லிஸ்னஸ். அதை குற்றம் சொல்ல முடியாது, உங்கள் தகுதிக்கு அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க. அறிவுபூர்வமான விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், ஞானத்தை தேட வேண்டும், முறையாக பயிற்சி செய்ய வேண்டும், குரு வழி நடத்தல் வேண்டும். அதான் யூ ஃபஸ்ட் யூ மஸ்ட் கெட் இன் மாஸ்டர், அவருடைய வழிகாட்டுதல். அவருக்கு தான் நம்மளை பற்றி தெரியும். தன்னை தான் அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னைத்தான் அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னைத்தான் அறியும் அறிவினை பெற்ற பின் தன்னைத்தானே அரசித்திருப்பரே திருமூலர் வாக்குட முடிகிறார். அப்போ அதுக்கு பிறகு வெளியில் போக மாட்டான், அலைய மாட்டான், ஏன்னா எல்லாமே அவனுக்குள்ளே வந்துடும். வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லாம் செயல்படும் என்னப்பன் மேலாணை, என்னால் முடியும், ஒவ்வொரு ஆளாலும் முடியும், எல்லாராலையும் முடியும். நீங்கள் முயற்சி பண்ணாமல் நீங்கள் ஆசைப்படுத்த கனவு மட்டும் கண்டுட்டு இருக்கிறீங்க, காரியம் எப்படி நடக்கும்? ஆனால் தியானமும் கனவு தான், ஆனால் இங்கே பயிற்சி நடக்கும். தியானத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கும், இங்கே ஆசைப்படுறது மட்டும்தான் நடக்கும். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம். அவனும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான், ஆனால் ஆற்றல் பெற்று கொண்டு இருப்பான். ஆனால் இவனும் தூங்கிட்டே இருப்பான், குரட்டை விட்டுட்டு இருப்பான். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இங்கே என்ன நடக்குன்னு இவனுக்கு தெரியாது, அங்கே நடக்கிறதெல்லாம் தெரியும். எனவே தியானம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் அல்ல, அற்புதமான ஒரு பயிற்சி நிலை. அந்த நிலைக்கு போகணும்னா முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்த, மனதை ஒடுக்கி கொண்டு தான் அறிவு நிலைக்கு செல்லணும். அந்த மனதை ஒடுப்பதற்கு ஒரு வழிகாட்டுதல் வேண்டும். அந்த வழிகாட்டுதல் அந்த குரு சொல்லக்கூடிய தொண்டுகளை அப்படியே கேட்டு செய்வது, அது என்ன தொண்டாக இருந்தாலும் சரி. அதனால தான் நாயன்மார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை அந்த வேலைன்னு கிடையாது, கண்ட வேலையெல்லாம் இருக்கும். கோவணம் துவச்சி கொடுக்கறதே ஒரு பணியாக வச்சுக்கிட்டு இருப்பான் ஒருத்தன், ஒரு நாயனார். பார்த்தீங்கன்னா அவன் சிவனை பார்க்குறான், என்ன விற்கிறது இல்லையா,
மண் பானை செய்யறது, சோறு போடுறது, தண்ணி எடுத்து ஊத்துறது இதுல அதுலன்னு கிடையாது. அவன் தத்துவத்துக்கு அவன் கர்மாப்படி எந்த தொழிலும் செய்யலாம், பட் எது செய்தா நமக்கு பலன் கிடைக்கும்னு தெரியணும், அது நமக்கு தெரியாது. அங்கதான் தப்பு பண்ணிருப்போம். சில ஒருத்தர் தொழில சக்சஸ் பண்றான், ஹையா போறான்னு சொன்னா அவனுக்கு உரிய தொழில் மாட்டும் போது கை பிச்சுக்கு போயிடுவான். இப்ப நமக்கு உரிய தொழில் இல்லைங்கும் போது விழுந்துகிட்டே இருக்கும், மாத்தி மாத்தி செய்துட்டு இருக்கோம், அதுல ஏற்ற இருக்க. அதனால் வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். குரு வழிகாட்டுதல் தான், தொண்டை குரு தொண்டு தான் அந்த உலகத்தில், வேற எந்த தொண்டும் கிடையாது, வேற யாருக்கும் நீங்க செய்ய வேண்டியதே கிடையாது. குரு என்ன பணிக்கிறாரோ அதை மட்டும் செய்து பாருங்க, அதனுடைய பலன் நிலையே வேறு. அப்படிதான் வழிமுறைகளை காட்டியிருக்காங்க. ஆனா நம்ம புரிந்து கொண்ட விதம் தப்பு. எல்லா இடத்துலையும் இந்த வழிகாட்டுதல் இருக்கும், இந்த குரு வழிகாட்ட தான் அதை செய்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஆற்றல் வந்திருக்கும். நம்ம குருவை தேடுறது இல்லை, குருவை எடுத்துக்கொள்வது இல்லை, குரு சொன்னதை கேட்கறது இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதுக்குரிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவத்தில் தான் ஆக வேண்டும், சரியா? அதனால் குரு வழியே உயர்ந்த வழி, குரு தொண்டே முழு தியானம், குரு தொண்டே முழு தியானம் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.